Praise the Lord. Alleluia. 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கிறிஸ்து மரித்த செய்திகளின் நன்மைகளை அனுபவிக்கும் விதமாக அவைகளை தியானித்து கிறிஸ்துவுக்குள் பயனடைய நாம் தேவ சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக வந்து நம் அனைவருடைய மீட்புக்காக சிலுவையில் ஏறி தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பின அருமையான சம்பவம் மனுக்குலத்திற்கே மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கின சம்பவம். அல்லேலூயா. அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பெத்லகேம் பட்டணத்திலே மனுஷனாக மனுஷகுமாரனாக மரியாள் என்பவளுடைய வயிற்றிலே அற்புதகரமாய் உற்பவித்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து சுமார் 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே மனிதரில் மனிதனாக வாழ்ந்தார். அவர் 30வது வயதிலே யோவான் ஸ்நானனுடைய கையிலே யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தை இந்த உலகத்திலே ஆரம்பித்தார். சுமார் 3.5 ஆண்டுகள் கலிலேயாவிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்தார். அந்த ஊழியம் செய்து முடிக்கும் பொழுது ஆதி முதலே நியமிக்கப்பட்டபடியே உலக தோற்றத்திற்கு முன் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்று வசனம் சொல்லுகிறது போல பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு பாவத்துக்கும் ஆடுகளும் மாடுகளும் பலி செலுத்தப்பட்டு தற்காலிக ஒரு நிவாரணம் மனிதர்களுக்கு உண்டாகி வந்தது. ஆனால் பரலோகத்தின் தேவனோ முழு ஒரு விடுதலையை பூரணமான ஒரு மீட்பை மனிதனுக்கு உண்டாக்க வேண்டும் என்றுதான் தன்னுடைய சொந்த குமாரனாகிய தேவகுமாரனை இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஸோ அந்த பெரிய ஒரு திட்டத்தை நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தேவ ஆட்டுக்குட்டியாக நம் எல்லாருக்காக முழு மனுக்குலத்துக்காக ஆதாமின் சந்ததி முழுமைக்காக மரித்தார். மனிதனுடைய பாவங்களெல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டவராக அந்த பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டவராக சிலுவையில் அந்த தண்டனையின் ஆக்கினையை முழுமையும் அவர் அனுபவித்தவராக அந்த சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு மரணம் அடைந்தார். எனவேதான் நாம் இன்றைக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறுகிறோம். திரும்ப பாவம் செய்யாத அளவுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை பெறுகிறோம். அந்த பாவம் ஒருபொழுதும் நம்மை மேற்கொள்ளாத அளவுக்கு பாவத்தின் மேல் ஜெயத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. பாவத்தால் கரைப்பட்டு போயிருக்கிற நம்முடைய ஆத்துமாக்களை அன்று சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றும் சுத்திகரித்து நம்முடைய ஆத்துமாவையும் மனச்சாட்சியையும் சுத்திகரித்து புது மனுஷர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு விலகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் உண்டான ரட்சிப்பை பெற்று தேவனுடைய பிள்ளைகள் என்கிற சிலாக்கியத்தை பெறுகிறோம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, நாம் இயேசுவின் சீடர்களாக இயேசுவை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாம் பரிசுத்த ஆவியானவரை நமது உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமது சரீரங்கள் பரிசுத்த ஆவி வாழுகின்ற தேவ ஆலயமாக மாற்றப்படுகிறது. ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஆட்கொள்ளுதல் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நமது வாழ்க்கை மாறிவிடுகிறது. ஸோ இந்த அருமையான அனுபவங்களிலெல்லாம் நாம் வாழ இந்த இயேசு உயிர்த்தெழுந்து அவர் சீஷர்களுக்கு காட்சிகள் தந்து சீஷருடைய கண்ணெதிரே பரம் ஏறி சென்றார். பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக ஒரு நித்திய வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அகிலாண்டத்தை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. இந்த இயேசு தாம் சொன்னபடியே சீக்கிரமாய் திரும்ப வருவார். அப்பொழுது அவர் ஆகாயத்தில் வெளிப்படுவார். வெளிப்படும் பொழுது அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருடைய வசனத்தின் வழியில் நடந்து அவருடைய ஆவியின் வழிகாட்டுதலோடு பரிசுத்தம் அடைந்து ஆயத்தமாய் இருக்கிற தேவ மக்களை
மரித்திருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் தம்மிடமாய் ஆகாயத்தில் சேர்த்து கொள்ளுவார். அமேன். அதன் பின்பு வேதத்தில் எழுதியிருக்கின்ற கடைசி கால சம்பவங்கள் ஒவ்வொன்றாய் நடைபெறும். முடிவிலே ஆண்டவர் புதிய பூமியை புதிய வானத்தை உருவாக்கி அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற புதிய எருசலேம் பட்டணத்திலே நம்மை குடியேற்றுவிப்பார். அல்லேலூயா. ஸோ இந்த அழகான அனுபவங்களுக்கெல்லாம் காரணம் இயேசு உலகத்தில் வந்ததும், இந்த உலகத்திலே நம்மோடு வாழ்ந்ததும், இந்த உலகத்திலே நமக்காக அவர் சிலுவையில் மரணம் அடைந்ததும் தான். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை அதனுடைய ஒவ்வொரு அதை பற்றி வேதத்தில் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே நமக்கு அநேகம் பிரயோஜனங்களை தந்து கொண்டே இருக்கின்றன. அல்லேலூயா. ஒரு அந்த நிகழ்வுகளை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் வேத புஸ்தகத்திலிருந்து வசனங்களை நாம் கோர்வையாக வாசிக்க கேட்டோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து கடைசி பஸ்காவை சீஷர்களோடு கூட எருசலேமில் ஒரு மேல் வீட்டறையிலே அவர் பஸ்காவை ஆசரித்தார். அந்த பஸ்காவின் நடுவிலே தன்னுடைய தட்டிலிருந்து அப்பத்தில் ஒன்றை எடுத்து பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அவருடைய பாத்திரத்தில் இருந்த ரசத்தை எடுத்து சீஷர்களுக்கு அனுப்பி, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமாக அந்த ரசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவ்விதமாக தன்னுடைய சரீரம் இந்த அப்பம் பிட்கப்பட்டது போல் பிட்கப்பட போகிறது என்பதையும், தன்னுடைய இரத்தம் இந்த ரசம் ஊற்றப்படுகிறது போல் ஊற்றப்பட போகிறது என்பதையும் தெளிவாக அவர்களுக்கு காண்பித்து, அதை இயேசு வரும் வரை அதை அவரை நினைவு கூறும்படி நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரமாணத்தையும் அங்கே ஏற்படுத்தி, அதனால் தான் நாம் கர்த்தருடைய பந்தி ஆராதனையை அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு நடத்தி வருகிறோம். அதை அந்த கர்த்தருடைய பந்தி அங்கே நிறைவேறின உடனே அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள். பாடிவிட்டு இயேசுவும் சீஷர்களுமாக எருசலேமுக்கு பக்கத்தில் ஒலிவமலையில் இருக்கக்கூடிய கெச்சமனே என்கிறதான தோட்டத்திலே கடந்து சென்றார்கள். தோட்டத்திற்கு உள்ளே பேதுரு, யோவான், யாக்கோபு என்ற மூவரையும் மாத்திரம் இயேசு அழைத்து சென்று அவளிடத்தில் சொன்னார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் கொண்டிருக்கிறது, நீங்கள் ஒரு மணி நேரமாகிலும் என்னோடு விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சற்று அப்புறம் போய் தரையிலே முகங்கூப்புற விழுந்து அழுது ஜெபித்தார். பிதாவானவரை நோக்கி, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணினார். இரண்டாம் முறையும் மூன்றாம் முறையும் அதுபோலவே திரும்பவும் ஜெபம் பண்ணினார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம் சித்தப்படி ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். உண்மையிலே கெச்சமனையிலே அவர் அர்ப்பணித்த பொழுது உலகத்தின் பாவபாரம், மனுக்குலத்தின் முழு பாவபாரமும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. பழையற்பாட்டிலே ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய தலையின் மேல் மூப்பர்கள் கை வைப்பார்கள். அப்பொழுது இந்த தேசத்தின் பாவம், பட்டணத்தின் பாவம் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் இறக்கப்படும், இம்பார்ட் பண்ணப்படும். அதன் பிறகு அந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்படும். அப்பொழுது இந்த பாவம் சுமந்து தீர்க்கப்பட்டது என்று அர்த்தமாகும். அதே போல ஒரே விசை நம் எல்லாருக்காக பலியாக வந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆதாம் முதல் இன்னும் பிறக்கப் போகிற மனுஷர்கள் எல்லாருடைய பாவங்களும் சேர்த்து சுமத்தப்பட்டது. அதை அவர் சுமந்து ஏற்றுக்கொண்டுதான் அடுத்த கட்டம் பாடுகளின் பாதைக்குள் பிரவேசித்தார். எனவே இப்படி இயேசு கிறிஸ்து ஜெபித்து முடித்து வந்தபொழுது, ஆனால் இந்த மூன்று சீஷர்களும் அவர் எதிர்பார்த்த ஒத்துழைப்பை எங்கே கொடுக்கவில்லை, தூக்கமயக்கமாயிருந்தார்கள். இயேசு ஜெபித்தார். அப்பொழுது யூதாஸ் காரியோத்து என்கிற இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர் கூட்டத்தில் பணங்களை கைகரியம் செய்கின்ற ஒரு பொருளாளர் என்ற நிலையில் இருந்த நம்பிக்கைக்குரிய சீஷன் எதிரி கூட்டத்தோடு சேர்ந்து, இயேசுவை நான் காட்டி தருகிறேன்,
என்று சொல்லி அந்த கூட்டங்களை கூட்டிக் கொண்டு வந்தான். பிரதான ஆசாரியரினால் அனுப்பப்பட்ட ஒரு கூட்டம் யூதாசோடு கூட கெத்செமனைக்கு வந்தார்கள். அப்பொழுது இயேசுவை அவர்கள் கைது செய்து முதலாவதாக அண்ணா என்கிறதான ஒரு பிரதான ஆசாரியனிடத்தில் விசாரணைக்காய் கொண்டு சென்றார்கள். அண்ணா என்பவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாக இருந்த காய்பா என்பவனுடைய மாமனார் ஆவார். அந்நாட்களிலே வருஷத்துக்கு ஒரு பிரதான ஆசாரியன் சுழற்சி முறையிலே பொறுப்பில் இருப்பார்கள். தாவீதின் காலத்திலே இருந்து அப்படி ஒழுங்கு செய்யப்பட்டது. 24 வகுப்புகளாக ஆசாரிய வம்சம் தாவீதின் காலத்திலே பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு சுழற்சி முறையிலே ஊழியங்கள் வகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டன. உங்களுக்கு தெரியும், ஆரோனுடைய காலத்தில் தான் இந்த ஆசாரிய ஊழியம் ஆரம்பித்தது. அப்பொழுது ஆரோன் மட்டுமே பிரதான ஆசாரியன், அவருடைய பிள்ளை குமாரர்கள் ஆசாரியர்களாயிருந்தார்கள். ஆனால் பிற்காலம் தாவீது காலம் வந்தபொழுது அது ஆரோனின் வம்சம் அநேக பிரிவுகளாக இருந்ததுனால 24 பிரிவுகளாக எடுத்து ஊழியங்களை பகிர்ந்து கொடுத்தார். அந்த ஒழுங்கின்படிதான் இந்த கட்டத்திலே காய்பா என்பவன் பட்டத்து பிரதான ஆசாரியனாக இருந்தான். அண்ணா என்பவர் அவரும் பிரதான ஆசாரியர்கள் ஒருவராக கருதப்பட்டார். அந்த ஆண்டில் பொறுப்பில் இல்லை. ஆனால் முதலாவது அவர்கிட்ட தான் கொண்டு போனார்கள். நிச்சயமாக அவர் ஒரு ஒரு அதிகார உள்ள மனுஷனாக இருந்திருப்பார். அடுத்ததாக காய்பாவிடத்திலே அந்த பட்டத்து பிரதான ஆசாரியனிடத்திலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது சனகரியும் சங்கத்தை அவன் கூடி வரச் செய்து இயேசுவின் மேல் குற்றச்சாட்டுகள் வைக்கும்படி அவர்கள் முயற்சித்தார்கள். நியாயமான விசாரணை ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே தீர்த்து விட்டார்கள், எப்படியாவது இவனை சிலுவையில் அறைய வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று. அதற்கு தகுந்த எவிடன்ஸுகளை உருவாக்கலாம், விட்னஸுகளை ரெடி பண்ணலாம் என்கிற முயற்சியைத்தான் அதிகமாய் செய்தார்கள். ஒன்று வாய்க்கவில்லை. அப்பொழுது இயேசுடத்தில் கேட்கும் பொழுது, நீ தேவகுமாரனா என்று கேட்ட பொழுது அவர், ஆம், நான் தேவகுமாரன் என்று சொன்னார். உடனே பிரதான ஆசாரியின் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, ஐயோ, இவர் தேவதூசனம் சொல்லிவிட்டார், தேவகுமாரன் என்று தன்னை சொல்லிவிட்டார் என்று சொல்லி எல்லாருமாக அவரை பிடித்து கொண்டு அந்த யூதேயாவினுடைய ஆளுநராக இருந்த பிலாத்து இடத்தில் கொண்டு சென்றார்கள். பிலாத்து முதல் விசாரணை செய்தார். அதிலே இயேசு கலிலேயன் நாசரேத் ஊரில் வளர்ந்தவரானபடியினால், நாசரேத் ஊர் கலிலேயா மாகாணத்தில் இருந்தபடியினால் இவர் கலிலேயனா என்று கேட்டவுடனே பிலாத்து தப்பிக்கும் முயற்சியாக இவரை அங்கே தள்ளிவிடலாம், கலிலேயாவை ஆளுகை செய்து கொண்டிருந்த ஏரோது அந்திப்பாஸ் என்கிற ராஜாவும் அன்றைக்கு எருசலேமில் இருந்தார், இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி ஏரோது ராஜாவிடத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவை பிலாத்து அனுப்பி வைத்தான். ஏரோது இவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தனால் அநேக கேள்விகளை கேட்டான். இயேசு அவனுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. இந்த ஏரோது அந்திப்பாஸ் தான் யோவான் ஸ்நானனுடைய தலையை வெட்டி கொலை செய்தவன். தன் சகோதரனாகிய பிலிப்புடைய மனைவியை தன் மனைவியாக்கி கொண்டவன், மிக பொல்லாதவன். அவனுக்கு இயேசு ஒரு வார்த்தையும், அவனுடைய எந்த ஒரு கேள்விக்கும் பதிலை சொல்லவில்லை. அவன் இயேசுவை பரியாசம் பண்ணி, மினுக்கு வஸ்திரமெல்லாம் உடுத்தி பரியாசம் பண்ணி திரும்ப பிலாத்து இடத்தில் அனுப்பிவிட்டான், நீர்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்புறம் பிலாத்து இரண்டாவது விசாரணை செய்தார். அதை குறித்து வேத புஸ்தகத்தில் பல சம்பவங்களை நாம் படிக்கிறோம். பிலாத்து 2-3 முயற்சிகள் எடுத்தார் எப்படியாவது இயேசுவை விடுதலையாக்க வேண்டும் என்று. ஏனென்றால் பிலாத்துடைய விசாரணையில் தெரிகிறது இவர் எந்த குற்றம், மரணத்துக்கு ஏதுவான எந்த குற்றமும் செய்யவில்லை. பிலாத்துடைய மனைவி சொல்லி அனுப்பினார்கள், இந்த மனுஷன் ஒரு நீதிமான், இவருக்கு நீர் ஒரு தீங்கும் செய்து விடாதரும் என்று. ஆகையினாலே பிலாத்துக்கு ஒரு பக்கம் இயேசுவை காப்பாற்ற வேண்டும், மறுபக்கம் யூதர்களையும் பிரியப்படுத்தணும், இல்லாவிட்டால் அங்கிருந்து ஆட்சி செய்ய முடியாது. இதற்காக அவர் பல முயற்சிகள் எடுத்தார். அதில் ஒரு முயற்சியாக பரபாஸ் என்கிற மிக கேடுகட்ட ஒரு குற்றவாளியை, கொலைகாரன், கொள்ளைக்காரன், அவ பொல்லாதவன், அவனை கொண்டு வந்து நிறுத்தி, பண்டிகை, பஸ்கா பண்டிகை உங்களுக்கு வந்திருக்கிறது, பண்டிகை தோறும் சில குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலையாக்குவது வழக்கம், ஆகவே நான் இப்பொழுது உங்களுக்கு யாரை பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலையாக்கணும், இந்த இயேசுவையா பரபாசையா என்று அவன் நிறுத்தினான். அவன் நினைத்தது, இயேசு அவங்களுக்கு விடுதலையாகி போனார்னா 4 பேரை கூட குணமாக்குவார், அற்புதங்கள் செய்வார், நன்மை செய்வார், நல்ல போதனைகளை கொடுப்பார்,
பரபாச விடுதலை பண்ணி அனுப்புனா நாலு கொலைபாதகம் கூட நடக்கும், கொள்ளை நடக்கும், அக்கிரமம் நடக்கும். அதனால மக்கள் கண்டிப்பாக ஐயோ இந்த பரபாச வந்துட வேண்டா, இந்த இயேசுவே இருக்கட்டும் அப்படி முடிவெடுத்துருவாங்கன்னு நினைச்சு அவன் அந்த காரியத்தை கேட்டான். ஆனால் பிரதான ஆசாரியர்கள் தூண்டி விட்டபடி ஜனங்கள் தங்களுடைய தங்களை குறித்து தங்களுடைய வாழ்வை குறித்து எதிர்காலத்தை குறித்து நன்மைகளை குறித்து எதையும் சிந்தியாமல் மத ரீதியாக அரசியல் ரீதியாக மட்டும் சிந்தித்து அந்த பிரதான ஆசாரியர்கள் தூண்டி விட்டபடியே இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும் என்று பயங்கர சத்தமாக கூப்பிட்டார்கள். பிலாத்து முயற்சிகள் எடுத்த பிறகும் யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கின்றோம், அப்பொழுது பிலாத்து அவரை அடித்து வாரடி கொடுத்து, வாரடி என்பது அவர்களுக்கு ஒரு முக்கிய தண்டனை, ஒன்று குறைய 40 அடிகள் அடிப்பார்கள். அந்த வாரடி முதுகு முழுவதையும் பித்து எடுத்துவிடும், மகா கொடிய ஒரு தண்டனை. அதை கொடுத்து திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி, இதோ இந்த மனுஷன் சிவப்பு வஸ்திரம் தரித்து முள்முடி வைத்து வாரடி கொடுத்து அவரை கொண்டு வந்து நிறுத்தி சொன்னான். அதாவது அவனுடைய அடுத்த முயற்சி இது போதுமா, இவரை விட்டுடலாமா என்கிற முயற்சி. ஆனால் அவர்களோ மறுபடியும் இவனை இதோடு விடக்கூடாது, சிலுவையில் தான் அறைய வேண்டும் என்று மிக பயங்கரமாக சத்தம் போட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவனுக்கு வேறு வழி இல்லாமல் இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது ரோம போர் சேவகர்களில் ஒரு நூற்றுக்கு அதிபதியின் கீழாக இருந்த 100 போர் வீரர்கள் அடங்கின ஒரு துருப்பு இயேசுவை கொண்டு சென்று அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ரெண்டு கள்ளர்களையும் கூட ரெண்டு பக்கமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசு சிலுவையில் தொங்கி 7 அழகான வார்த்தைகள் பேசினார். அது நம்முடைய 4 சுவிசேஷ புத்தகங்களிலுமாக எழுதப்பட்டிருக்கின்றன. அதன் முடிவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு பிதாவானவரிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்புவித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் தலையை தானே சாய்த்து சிலுவை மரத்தின் மேல் தன் ஜீவனை விட்டார். அல்லேலூயா. அது அவர்களுடைய வழக்கத்தின்படி ஏறக்குறைய ஒரு 3 மணி வேளையாக இருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சிலுவையில் மரணம் அடைந்தார். அந்த மரணத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாக போர் வீரர்கள் வந்து ரெண்டு பக்கம் உள்ள கள்ளர்களுடைய கால் விரலை வெட்டினார்கள். இவருடைய கால் விரலை வெட்ட வரும்பொழுது இவரை ஆண்டவரை பற்றி வேத வசனம் ஒன்று சொல்லியிருக்கிறது, நீதிமான்களுடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லை என்று. அந்த வசனம் நிறைவேறத்தக்கதாக வந்து அவனுக்கு தெரியாத அந்த வசனம், ஆனால் வந்தபொழுது அவர் செத்து போயிட்டாரே, இனி எதுக்கு கால் எலும்ப முறிக்கணும்னு சொல்லிட்டு ஈட்டி எடுத்து விலாவிலே குத்தினான். குத்தின பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அப்பொழுது அந்த டெத்தை கன்ஃபார்ம் பண்ணி விட்டார்கள், மறித்து விட்டார் என்று சொல்லி. அதன் பிறகு அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு பிலாத்துவிடத்தில் சென்று இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கினான். அவனுக்கு உதவியாக நிக்கத்தோமு என்கிறவரும் சேர்ந்து ரெண்டு பேருமாக, நிக்கத்தோமு நிறைய அந்த திரவ பொருட்கள், அந்த சரீரத்தை பத்திரப்படுத்துவதற்கு அவர்கள் செய்கிற அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்தார். இவைகளை எல்லாம் வைத்து அவர்கள் அதை செய்ய வேண்டிய காரியங்களை செய்து யோசேப்புடைய கல்லறையிலே, புதிய கல்லறையிலே கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் செய்தார்கள். அல்லேலூயா. அதன் பிறகு சரித்திரம் நமக்கு தெரியும், 3 நாளில் இயேசு உயிர்த்தார், இன்றும் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்தார், இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார், இயேசு நமக்காக 3 நாள் உயிர்த்தார், இயேசு நமக்காக மறுபடியும் வரப்போகிறார். இதுதான் நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டிய சத்தியம். அல்லேலூயா. எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும், எனக்காகவே சிலுவையில் நீர் மறித்தீர்,
எனக்காகவே மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தீர். எனக்காக ஆகாயத்தில் சீக்கிரமாக வருவீர். எனக்காய் மீண்டு வருவீர். எனக்காய் மீண்டு வருவீர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் தேவ செய்தியாக முள்முடி என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளிலே நான் சொன்னது போல பிலாத்து அவரை ஒப்பு கொடுத்த பொழுது போர் வீரர்கள் அவரை கூட்டி சென்று அவருடைய தலையிலே ஒரு முள்முடியை வைத்து, முள்முடி என்றால் முட்களினால் பின்னப்பட்ட ஒரு கிரீடம், அதை வைத்து அடித்து அவருக்கு சிவப்பங்கி தரித்து கையில் ஒரு கோலை கொடுத்து அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27:27-31 அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரமனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு எழுதும் பொழுது இதே சம்பவத்தை மார்க்கு 15:16-20 இவ்விதமாய் எழுதுகிறார். அப்பொழுது போர்ச்சேவகர் அவரை தேசாதிபதியின் அரமனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர்ச்சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடிவரச் செய்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கார் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். யோவான் எழுதும் பொழுது யோவான் 19:5 மட்டும் வாசிக்கிறேன். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, பிலாத்துடைய விசாரணையில் அவர் இருக்கும் பொழுது, பிலாத்து அவருக்கு தீர்ப்பு எழுதின பொழுது அங்கே இயேசுவுக்கு இந்த சம்பவங்கள் நடைபெற்றது என்பதை நாம் அறிகிறோம். இதிலே அவருக்கு சூட்டப்பட்ட அந்த முள்முடியை குறித்து, அது நமக்கு தருகிற மேலான நன்மைகளை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். இந்த முள்முடி இயேசுவுக்கு சூட்டப்பட்டது திடீரென்று சேவகர்களுக்குள் உண்டான ஒரு ஆலோசனை. ஆயினும் ஆண்டவருக்கு சம்பவித்ததெல்லாம் தேவ திட்டத்தின்படி சம்பவித்தவைகள், முழு மனுக்குலத்தின் நன்மைக்காக சம்பவித்தவைகள். அல்லேலூயா. இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு கூட நடப்பதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இயேசுவால் அழைக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றுகிற நமக்கே அந்த பாக்கியம் என்றால்,
இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சின்னதும் பெரிதுமான விஷயங்களும் தேவனால் பூரணமாய் திட்டமிடப்பட்டவைகள். அல்லேலூயா. அனுமதிக்கப்பட்டவைகள். அது நம் அனைவருடைய இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதத்திற்காக செயல்படுத்தப்பட்டவைகள். ஆமேன். எனவே இந்த முள்முடி சூடப்பட்டதும் தேவனுடைய பெரிய ஒரு நோக்கம் நம் அனைவருக்கும் பெரிய ஆசீர்வாதத்திற்கான ஒரு திட்டம் என்பதை புரிந்து கொள்ளணும். சாதாரணமா நம்ம பார்க்கும்போது இந்த மத்தேயு, மார்க்கு, யோவான் மூன்று பேரும் இதை வந்து விவரமா எழுதியிருக்கிறார்கள். அதுல ஏன் இயேசுக்கு ஒரு முள்முடி சூட்டினாங்கன்னு நம்ம அந்த கோணத்துல பார்க்கும்போது சேவகர்கள் அவரை வேதனைப்படுத்த நினைத்தார்கள். அடிக்கிறது, தாடி மயர பிடிச்சி இழுக்கிறது, துப்புறது, கோலால் அடிக்கிறது, கையால் அடிக்கிறது, இப்படி நிறைய பண்ணாங்க. நோக்கம் என்ன? வேதனைப்படுத்த வேண்டும். அப்ப முள்களால் கிரீடம் செய்த நோக்கமும் முள்களை வைத்து தலையில் அடிக்கணும், அவருக்கு வேதனை உண்டாகணும். அப்ப இது வந்து இந்த முள் முடி என்பது வேதனையின் கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பெயின். ஒரு பெயின் உண்டாக்குற, வேதனையை உண்டாக்குறதுக்குன்னு அவங்க எடுத்த ஒரு கருவி தான், கருவிகளில் ஒன்று தான் இந்த முள்முடி, முட்கிரீடம், இயேசுவை வேதனைப்படுத்தும் நோக்கம். ரெண்டாவது, இதில் அந்த நான் வாஸ்த வேத பகுதியிலே அடங்கி இருக்கிற இன்னொரு விஷயம், அவரை பரியாசம் பண்ணணும். ஏன்னா அவர் யூதருடைய ராஜா என்று தன்னை சொன்னபடியினால், தேவகுமாரன் என்று சொன்னபடியினால் தான், அதை வச்சு தான் இன்னைக்கு இந்த மரண தண்டனையே அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இவர் ராஜா என்றால் ராஜாவுக்கு ஒரு கிரீடம் உண்டு. ஆகவே தான் இவர்கள், ஆனா இவருடைய ராஜா என்பது அவங்க பார்வையில ஒரு வித்தியாசமான இதா இருக்கு. அதாவது இவ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் ஏதோ சும்மா தன்ன ராஜான்னு சொல்லிக்கிட்டாரு, இவர் உண்மையான ராஜா இல்ல, இவர் உண்மையான தேவகுமாரன் இல்ல, அதனால பரியாசம் பண்ணணும். அதுக்காக ராஜாக்கள் அணிகிறது போல கிரீடம், ஆனால் முட்களாலான கிரீடம். அந்த கிரீடத்தை வச்சுட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தினார்கள் என்றும் பரியாசம் பண்ணினார்கள் என்றும் பைபிள் சொல்லுகிறது. எனவே ரெண்டாவது அவங்களுடைய நோக்கம் வந்து இந்த கிரீடத்தை வச்சது பரிகாசத்தின் சின்னம், சிம்பல் ஆஃப் மாக்கரி, அதான் அவங்க செய்தது. ஸோ நார்மலாக இந்த முட்கிரீடத்தை நம்ம பார்க்கும்போது, ஒன்று அது வந்து வேதனையின் கருவி, ரெண்டாவது அவமானத்தின் அல்லது பரிகாசத்தின் சின்னம். இதைத்தான் அவர் மேல் வைத்து அடித்தார்கள். ஏன் இயேசு இந்த முட்கிரீடத்தை, அதனுடைய வேதனையை, அதன் மூலம் அந்த பரிகாசத்தை அனுபவித்தார் என்று கேட்டால், இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் அநேக முட்களால் வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த முட்களால் வருகிற வேதனைகளிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அந்த முட்களால் உண்டான வேதனையை அன்றைக்கு அனுபவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதே போல இன்றைக்கு நிறைய காரியங்களில் நாம் அறிந்த சத்தியத்தை நாம சொன்னா நம்ம பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு இல்லை, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் தேவ பிள்ளை ஆயிட்டேன்னு அவன் சிரிப்பான், அவனுக்கு தெரியாது. நாம் தெய்வீகத்தின் ஒவ்வொரு காரியத்தை சொன்னா அவனுக்கு அது ஒரு வேடிக்கை சம்பவம் போல இருக்கிறது, பரியாசம் பண்ணுகிறான். இப்படிப்பட்ட அவமானங்களை, பரியாசங்களை கிறிஸ்துவுக்காக, சத்தியத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்காக, தேவ ஊழியத்து நிமித்தம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஆண்ட ஒரு ஜெயத்தை தரும்படி, ஒவ்வொரு பரிகாசம், ஒவ்வொரு பாடுகளுக்கும் ஒரு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. ஒரு பிரதிபலன் கர்த்தர் தருவார். அதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிகாசத்தின் சின்னமான இந்த முட்கிரீடத்தை அவர் நமக்காக தரித்தார். அல்லேலூயா. இப்பொழுது இந்த அடிப்படையிலே நான் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு 10 முட்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 10 விதமான முட்கள் இன்றைக்கு நமது வாழ்க்கையை பல நிலைகளில் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, சிறுமைப்படுத்தி அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த 10 விதமான முட்களினால் நமக்குண்டாகிற வேதனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கவும், இந்த 10 விதமான முட்களில் சில முட்கள் பரிகாசத்தை கொண்டு வருகிறது, அவைகளில் நாம் ஜெயம் பெற்று தேவனுடைய பலனை அனுபவிக்கும் வேண்டித்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த முள்முடியை அன்றைக்கு சூடி அந்த வேதனையும் பரிகாசத்தையும் அவர் அனுபவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒவ்வொரு காரியத்தை தேவ மக்கள் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக
முள் என்பது சாபத்தின் விளைவு. முள் என்பது சாபத்தின் விளைவு. ஆதியாகம புஸ்தகம் 3:17-18 பின்பு அவர், அதாவது தேவன், ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருஷத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதின் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இங்கே தேவன் கொடுத்த ஒரு தண்டனை, அந்த தண்டனையில் ஒரு சாபம், உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாமே, உன்னை பூமிக்கே பொறுப்பாக நான் வைத்தேன். பொறுப்பற்றவனாய் செயல்பட்டு நான் விசாரிக்கும் பொழுதும் பொறுப்பற்றவனாய் பேசி உன் மனைவி குற்றம் சாட்டி நீ இப்படியெல்லாம் ஒரு மொத்த இரஸ்பான்சிபிளா நடந்து கொள்றதுனால இப்ப என்ன ஆகிப்போச்சு, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். பூமிக்கு மேல ஒரு சாபம் இப்பொழுது இறங்குகிறது. ஆகவே இனி பூமி இதுவரைக்கும் இருந்த அந்த செழிப்பில் இருக்காது. நீ வருத்தத்தோடு தான் பூமியினுடைய பலனை இனி புசிக்கணும். இதுவரைக்கும் பறித்து புசித்தாய். உனக்கு அவ்வளவு தூரம் ஏதேன் தோட்டம் செழிப்பான கனிவர்க்கங்களால் நிறைந்திருந்தது. ஆனா நீ புசிக்க கூடாததை என்னை மீறி, என் வார்த்தையை மீறி புசித்து விட்டாய். ஆனபடியினால் இனி நீ வருத்தப்பட்டுதான், நீ வேர்வை சிந்திதான் இந்த பூமியிலிருந்து பலனை நீ எடுத்து சாப்பிட்டு பிழைக்க வேண்டும். அதோடு கூட உன் வேதனை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு இந்த பூமி இதுவரைக்கும் இல்லாத அளவு இனி முள்களையும் குறுக்குகளையும் புறப்பிக்கும். அப்போ உனக்கு அந்த மாதிரி ஒரு வேதனையும் கூட வரும். இதை சொன்னார். அடுத்தது மரணத்தை குறித்து சொன்னார். நீ பூமிக்கு திரும்பணும், மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாயின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் இந்த ஆதி மனிதன் பாவம் செய்த பொழுது கர்த்தர் கொடுத்த தண்டனையின் விளைவு, ஒரு சாபம், மரணம் என்கிற இதெல்லாம் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பூமிக்கு சாபம், மனுஷனுக்கு மரணம் இவைகளை கொடுத்தார். எனவே இதன் இந்த இது ஒரு இந்த முள் என்பது ஒரு சாபத்தின் விளைவு. இன்றைக்கும் நமது வாழ்க்கைகளிலே சில சாபங்களின் விளைவுகள் நம்மை முள்ளாய் குத்தி கொண்டு இருக்கின்றது. வாழ்க்கையில் நிம்மதி சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் தொடர் வளர்ச்சி இல்லை. இதுக்கெல்லாம் இடைஞ்சலாக நிற்கக்கூடியது இந்த முட்கள். அதுல ஒரு முள் சாபத்தின் விளைவா விளைவு, சாபத்தின் விளைவு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நான் ஒன்னொன்று சொல்லும் போது 10 விஷயத்தையும் நீங்க உங்களுக்கு எல்லாம் இருக்காது, யாருக்கு எது இருக்கோ நம்ம சிந்திச்சு ஆண்டவிட்ட ஒரு கண்ணீரோட இருதயம் திறந்து நம்ம அப்பான்னு கூப்பிட்டோம்னு சொன்னா இன்னைக்கு அந்த முட்களை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த முட்களின் வேதனையிலிருந்து நம்மை விடுவிப்பார். சில முட்கள் அதனால் உண்டாகிற அந்த பரிகாசங்கள் இவைகளால் உண்டாகிற பலனை அனுபவிக்கத்தக்கதாய் ஜெயம் கொள்ள பண்ணுவார். அல்லேலூயா. சோ நல்ல இந்த ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுதும் உங்க உள்ளத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சாபத்தின் முள் இருக்கிறது, அது தேவனிடத்திலிருந்து வந்த சாபமா, நியாய பிரமாணத்தின் சாபமா, அல்லது மனிதர்களிடத்திலிருந்து வந்த சாபமா, இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ரெண்டு, பொதுவாக ரெண்டு சாபங்கள், தேவனிடத்திலிருந்து வருகிற சாபங்கள், மனிதரிடத்திலிருந்து வரக்கூடிய சாபங்கள். இப்ப தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபங்கள் பைபிள்ல ரெண்டு விதமா சொல்லியிருக்கு. ஒன்று அவர் வார்த்தையினால் சபித்தது. இப்ப இந்த வார்த்தையில் வசனத்துல கூட வாஸ்தோம், பூமியை அவர் சபித்தார். அப்புறம் வந்து காயினை சபித்தார். இதெல்லாம் வார்த்தை சொல்லி நீ சபிக்கப்பட்டிருப்பாய், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அப்படி ஆண்டவர் சொன்னது. இனி அவர் மோசே மூலம் எழுதி கொடுத்த நியாய பிரமாணத்துல நிறைய சாபங்கள் சொல்லி இருக்கிறார். நீ தேவனுடைய வார்த்தை கீழ்படியாட்டா உனக்கு இந்தந்த சாபம் வரும், நீ வந்து எனக்கு செவி கொடுக்காட்டா உனக்கு சாபம் வரும், கட்டளைக்கு கீழ்படிஞ்சு நடக்காவிட்டா சாபம்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தின் சாபம். இது ரெண்டும் தேவன் கொடுத்த சாபங்கள். அப்ப அதுல நாம வந்து தேவனை வேதனைப்படுத்தினால் ஆண்டவருடைய வாயிலிருந்து சாபம் வர வாய்ப்புண்டு. ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறி நடந்தால் அந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாபங்கள் நம்மேல் வர வாய்ப்புண்டு. இனி அடுத்தது ரெண்டாவது மனிதர்களால் வரக்கூடிய சாபம். அந்த சாபத்தை பார்க்கும் பொழுது அதுலயும் ரெண்டு,
காரணம் இல்லாமல் போடப்பட்ட சாபம், காரணத்துடன் போடப்பட்ட சாபம். அப்ப மனுஷர்கள் சிலர் வந்து உண்மையில நீங்க அவங்கள வேதனைப்படுத்தினீங்க, அவங்க மனம் நொந்து அந்த காரணத்தோடு உங்களை ஒரு சாபம் போட்டாங்க, உங்க பிள்ளைகளை சாபம் போட்டாங்க, உங்களுடைய பல காரியங்கள் அவங்க சாபம் போட்டாங்கன்னா அது உங்க மேல இறங்கும். ஏன்னா காரணம் இருக்கிறது, நீங்க அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறீங்க, காரணத்தோடு போட்ட சாபம். ஆனா சில இடத்துல அவங்க தப்பா புரிந்து கொண்டு, நாம் அவர்களுக்கு தீமை செய்யல, எவனோ செஞ்சான், இவங்க நம்மளை நினைச்சுக்கிட்டாங்க, இல்ல யாரோ மூட்டி விட்டான், இவன் தான் அது காரணம், இவ தான் அது காரணம்னு சொல்லி. ஆனா உண்மை காரணம் நாம் அல்ல, அவங்க தவறா புரிந்து கொண்டு நம்மை சாபம் போட்டார்கள். அந்த சாபம் நம்மேல் வராது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, குருவி அலைந்து போவது போல காரணம் இல்லாமல் போட்ட சாபம் என்ன செய்யும், தங்காது, போய்விடும். ஒரு குருவி வந்து அப்படி அப்படி நின்றுட்டு அலைஞ்சு போயிடுற மாதிரி, கூடு கட்டி குடியிருக்கல, வந்து வந்து இருந்து அப்படி அலைஞ்சு போயிடுறது மாதிரி, இந்த காரணம் இல்லாத சாபம் நம்ம தலையில் இறங்காது, அது வந்து வந்தா அப்படியே போயிடும். ஆகவே மனிதரால் வரக்கூடிய சாபம் காரணமுள்ள சாபம், காரணம் இல்லாத சாபம். சோ இந்த விஷயங்களில் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஏதோ ஒரு சாபத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே என்ன வேதனை வந்திருக்கிறது, சரீரத்தில் பாடுகளா, மனதிலே பாடுகளா, பொருளாதாரத்தில் பாடுகளா, வாழ்க்கை முன்னேறுவதற்கு வழி இல்லாத பாடுகளா, பிள்ளைகள் மூலம் பாடுகளா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எதை பிரயாசப்பட்டாலும் ஒரு பலன் கிடைக்கவில்லை என்ற பாடுகளா. அப்ப இந்த பாடுகள் ஏதேனும் சாபத்தின் விளைவாக இருக்கும் என்றால், அன்று கல்வாரி சிலுவையில் நமக்காக இந்த முள்முடியையும் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் சகல பாடுகளை ஏற்று மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினால் இந்த சாபத்தின் விளைவுகள் மாற்றப்படும். அல்லேலூயா. கலாத்தியர் 3:13 மிக தெளிவாய் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நமக்காக சாபமானார்னா, அந்த சாபம் என்கிற அந்த முள், அந்த முள்ளையும் தன் தலையில சுமந்தார், நம்முடைய சாபங்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினால இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, கூடவே சாப விமோசனமும் இருக்கின்றது. அல்லேலூயா. சோ அன்பானவர்களே, இந்த விஷயத்துல தேவனிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டியதை தேவனிடத்துல மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது, மனுஷர்களை நீங்களே காயப்படுத்தி வேதனைப்படுத்திருந்தீங்கன்னா அந்த மனுஷனிடத்துல ஒரு மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் அந்த மனுஷன் காரணத்தோடு போட்ட சாபம் மாறும். ஆகவே இந்த ரெண்டு காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். தாமதமின்றி இதில் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். கர்த்தருடைய சன்னிதானத்திலே உங்களை தாழ்த்துங்கள். எந்த சாப பிரச்சனையா இருந்தாலும், எத்தனை வருஷ சாப கட்டா இருந்தாலும், இயேசு இன்றைக்கு அதை உடைக்க வல்லவர். அல்லேலூயா. இயேசுக்கு என்ன வேணும், நம்ம இருதயம் மனம் திரும்பணும், நம்ம உள்ளம் திறக்கணும், உண்மையான ஒரு மனஸ்தாபத்தோடு, இயேசுவே நான் பாவம் செஞ்சிட்டேன், அப்பா பிதாவே நான் பாவம் செஞ்சிட்டேன், என்ன மன்னிங்கப்பா என்று உள்ளபடி இதயபூர்வமாக ஒரு மன்னிப்பு கேட்கணும். அடுத்தது அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு, எதுக்கு மனுஷர்களுக்கு விரோதமா நீங்க ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா, அந்த காரியத்துக்கு அந்த மனுஷனிடத்துல மன்னிப்பு கேட்கணும். இதுதான் இயேசு எதிர்பார்க்கிறது. இதை நாம இதயபூர்வமா செஞ்சோம்னா, சும்மா பேச்சுக்கு செய்து பார்ப்போம் அப்படியெல்லாம் கிடையாது, உண்மையா எனக்கு விடுதலை வேணும், அதுக்காக ஆண்டவருடைய வசனம் இதை சொல்லுகிறது, நான் செய்கிறேன் என்று சொல்லி நீங்க இன்னைக்கு செய்து பாருங்க, அந்த கம்ப்ளீட் சாப கட்டும் உடைக்கப்பட்டு போகும். ஒரு ஆமேன். அல்லேலூயா. நிச்சயமா இயேசு அதை செய்வார், சந்தேகமே இல்லை. ஆகவே சாபத்தின் விளைவாக இன்றைக்கு எந்த முட்கள் உங்களை பாதித்து கொண்டிருக்கிறதோ, அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு அன்றைக்கே கல்வாரியில் பாடுபட்டு ரத்தம் சிந்தினார், இந்த முள்முடியையும் சூடினார். அல்லேலூயா. இரண்டாவதாக, வேறுபடாததின் விளைவு, வேறுபாடு, செப்பரேஷன் என்று பைபிள் ஒரு திட்டமான உபதேசத்தை பேசுகிறது. இன்றை கிறிஸ்தவர்களில் பலரும் கூட, பெந்தேகோஸ்தேகாரர்களில் பலரும் கூட இந்த வேறுபாட்டின் சத்தியத்தை தங்களை விட்டு வேறுபடுத்தி வைக்கிறார்கள். இதனால் அநேக முட்கள்,
வேதனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்றது. இரண்டாவது அதை குறித்து நாம் பார்க்கலாம். வேறுபடாததின் விளைவு, எண்ணாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 55-56 வாசிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார். இந்த விஷயத்தில் நான் 3 வேத பகுதிகளை வாசிப்பேன். முதல்ல கர்த்தர் சொன்னார் மோசே இடத்திலே, மோசே இந்த ஜனங்களுக்கு நான் கானான் தேசத்தை கொடுக்கும் பொழுது இவங்க உள்ளே போய் அங்கே ஏற்கனவே நான் உங்களுக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்தை உங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாம் சாராள் கால் மிதித்து நடந்து சுதந்தரித்த கானான் தேசத்தை உங்களுக்கு நான் தருவேன், ஆனா அங்க இப்ப வந்து அந்நியர்கள் அதை ஆக்கிரமித்து குடியிருக்கிறார்கள். 7 விதமான ஜனக்கூட்டங்கள் அவர்கள் அந்த கானானை ஆக்கிரமித்து அங்கே பட்டணங்களை கட்டி பெரிய பெரிய கோட்டைகளை கட்டி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க உள்ள போனோடனே அவங்களை அடித்து துரத்தணும். துரத்தி தான் நீ நான் உனக்கு வாக்கு பண்ண தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். இதிலே யாரையாவது நீ துரத்தாம விட்டுட்டீங்கன்னா, மீதியாக வச்சிருந்தீன்னா, அவர்கள் உனக்கு கண்ணுகளுக்கு முள்ளுகளாய் மாறுவார்கள், விலாக்களுக்கு கூறுகளாய் மாறுவார்கள். அவங்க உன்னை உத்தரவுப்படுத்த ஆரம்பிப்பான். அவன் சின்ன சின்ன கூட்டமா தான் இருப்பான், சின்ன சின்ன பாக்கெட்ஸ் தானேன்னு நீ விட்டுருவ, ஆனா அவன் தான் உனக்கு முள்ளா மாறுவான். உனக்கு நான் கொடுத்த கானான் தேசமே உனக்கு இன்பமா இருக்காது. அப்போ நீ அவனுக்கு இரக்கம் பார்க்க கூடாது. துரத்த வேண்டியவனை உன்னை விட்டு துரத்தியே ஆகணும். அவனோடு நீ இரக்கம் பாராட்டி காம்ப்ரமைஸுக்கு போய் நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போனீன்னா உனக்குத்தான் அது முள்ளாக வேதனையாக மாறும். அவனை விட்டு நீ கம்ப்ளீட்டா வேறுபட்டு ஆகணும். அதாவது அன்றைக்கு அவனை நீ உன்னை விட்டு வேறுபடுத்தி ஆகணும், துரத்தி ஆகணும். இந்த தேசத்தில் அவன் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி நீ துரத்த வேண்டியவனை துரத்தாமல் உன்னுடன் அணைத்து வைத்திருப்பாய் என்றால், யாரோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாதோ அவனோடு ஐக்கியம் வைத்திருந்தால், யாரோடு அதிக நேரம் செலவு பண்ணக்கூடாதோ அவனோடு போய் நேரத்தை செலவு பண்ணி கொண்டிருந்தால், யாருடைய ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடாதோ அவனுடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொண்டிருந்தால், இப்படி அந்த துரத்தி விட வேண்டியவனை உன்னை விட்டு துரத்தாவிட்டா அவனே உனக்கு முள்ளா மாறி உன் வாழ்க்கையை வேதனைப்படுத்துவான். இன்னைக்கு ஆகாத நட்புகளினாலே, தேவையில்லாத நண்பர்களினாலே, தேவையில்லாத கூட்டுக்கட்டு, அதாவது தேவையில்லான்னு சொல்றது கத்தர் வெறுக்கிற வசனத்துக்கு புறம்பான வாழ்க்கைகளை உடைய இவர்களோடெல்லாம் அதிக நெருக்கம் வச்சுட்டு, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருடைய பாதையில போகக்கூடிய பிள்ளைகளோடு ஐக்கியப்படாம, இது சும்மா சண்டே சர்வீஸுக்கு வந்து போகிற இடமா வச்சுட்டு, ஐக்கியம் முழுவதும் உலகத்தானோடும் பாவிகளோடும் அக்கிரமக்காரனோடும் அப்படியே வைத்து கொண்டிருந்தால், அதுதான் இந்த எச்சரிப்பு. நீ வேறுபட தவறுனா என்றால் நாளைக்கு உனக்கு இந்த ஆட்களே உனக்கு முள்ளுகளாக மாறுவார். அப்ப இதுல 2 பாயிண்ட் பார்க்கிறோம். துரத்தி விடாதவர்கள் உனக்கு முள்கள், அடுத்தது மீதியாக வைப்பவர்கள். நீ யார மீதியா வைக்கிறியோ, ஆண்டவுடைய சித்தம் அங்க ஒருத்தனை மீதி வைக்கப்படாது, ஆனா நீ மீதியா வச்சீன்னா அதுதான் உனக்கு என்னதான் மாறப்போகுது, கண்ணியா உனக்கு முள்ளா மாறப்போகுது. இதே காரியத்தை யோசுவாவின் புத்தகம் 23வது அதிகாரம் 12 வசனத்துல பார்க்கும்போது, நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும்
உங்கள் கண்களுக்கும் முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு தெளிவா அடுத்து யோசுவா மூலம் தெளிவா சொல்லப்படுகிறது பாருங்க. இப்ப ரெண்டாவது இதை சொல்லும் பொழுது பாதி சுதந்திரித்து விட்டார்கள். அன்னைக்கு மோசே வனாந்தரத்துல வச்சு சொன்னான். இப்ப ரெண்டாவது இதை சொல்லும் பொழுது இவங்க உள்ள வந்தாச்சு, பாதி அடிச்சு தள்ளி சுதந்திரிச்சாச்சு, இனி கொஞ்சம் மீதி இருக்கு. அப்பதான் உங்களுக்கு சொல்லப்படுது, எப்பா நமக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சிட்டுல இங்க இருப்போம் அப்படி நினைக்காத, முழு இடமும் உன்னுடையது, நீ சுதந்திரித்து ஆகணும். அல்லேலூயா. ஏன்னா முன்னாடி தங்குறதுக்கு இடம் இல்லை, அதனால நீ யுத்தத்துக்கு போன. இப்பதான் நான் உனக்கு தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சிருச்சு, இனி அதை வச்சுட்டு நீ உட்காந்தீன்னா சரி வராது. நீங்கள் அத்தனை பேரும் 12 கோத்திரங்களும் சேர்ந்து முழு இஸ்ரவேல் முழு கானானை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் அந்த யோசுவா கொண்டு எச்சரிக்கிறார். அதுல நிறைய இருக்கு, நீங்க இப்பொழுது நேரம் போய்விடும் என்பதனால நான் அதை ரொம்ப விளக்கம் சொல்ல முடியல. ஆனா ஆண்டவர் அந்த 23 ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லும் பொழுது ஆண்டவர் அது பல காரியங்களை சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முக்கியமாக 6 பாருங்க, மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். அப்புறம் 7 உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமல் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும், அந்த தெய்வங்களுடைய பெயரை வச்சு நீ ஆணையிடாத, அவைகளை சேவியாமல் அந்நிய தெய்வங்களை சேவிக்காத, பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாரு. இதான் ஆண்டவருடைய நோக்கம். வேறுபடன் நீ அவனோடு போய் கலவாத, கலக்காத, அவனுடைய தெய்வங்களுடைய பெயரை நினைக்காத, அதுகளை போய் சேவிக்காத, அதுகளை போய் பணிந்து கொள்ளாத, தேவனாகிய கர்த்தருக்கே பரிசுத்த ஜனமாய் இருப்பாயாக. அல்லேலூயா. இதைத்தான் வலியுறுத்தி அவர் தெளிவாக அங்க சொல்லுகிறார். அடுத்து அவங்களை திடப்படுத்தி அவர் சொல்லும் பொழுது பாருங்க, 10 உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தத்தை பற்றி பயப்படாத, அங்க இருக்கிற அத்தனை பேர்ல ஒருத்தையும் கூட உன்னை எதிர்த்து நிக்க முடியாது, ஏன்னா முழுவதும் உனக்கு நான் இந்த தேசத்தை கையளித்து விட்டேன். ஆனாலும் அவன் எவ்வளவு பலத்தவனா இருந்தாலும் நீ பயப்படாத, நீ ஒருவனா போனா கூட எத்தனை பேரை துரத்த முடியும் சொல்லுங்க? 1000 பேரை நீ துரத்துவாய். அவ நீ ஒருத்தனா போய் முயற்சி எடுத்தா கூட கர்த்தர் உன்னோடு இருப்பார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், 1000 பேரை நீ துரத்துவாய். அல்லேலூயா. அப்ப யுத்தம் ரொம்ப சிம்பிள். வேறுபாட்டின் ஜீவியத்துக்காக தெய்வ மக்களே நீங்கள் செய்ய வேண்டிய யுத்தம் பெருசுன்னு நினைக்காதீங்க. வசனத்தின்படி நான் இன்னும் ஆட்களை விட்டு வேறுபடன், இன்னென்ன செயல்கள் நான் செய்யற செயல்களை விட்டு வேறுபடன், நான் அனுபவிக்கிற, நான் அணிந்து கொள்ளுகிற இவைகளில் ஆண்டவுடைய வசனம் எதை விளக்குதோ அதை விட்டு நான் வேறுபடன். அப்போ இந்த வேறுபாட்டுக்காக உங்களுக்கு சில பிரச்சனை உண்டு, சில கஷ்டங்கள் உண்டு, சில நெருக்கங்கள் உபத்திரவங்கள் வரும், அதை பற்றி பயப்படாத. வேறுபட வேண்டும் என்று வசனம் எதை குறித்து யாரை குறித்து சொல்லுதோ தைரியமா வேறுபடு. நீ ஒத்தைக்கு நின்னாலும் உன்னோடு கர்த்தர் நிற்பார், நீ 1000 பேரை துரத்துகிறவனாயிருப்பாய். அல்லேலூயா. அதனாலதான் அவர் அவ்வளவு தைரியப்படுத்தி சொல்லிட்டு சொல்றாரு. திரும்பவும் 12 நீங்கள் பின்வாங்கி போய், நீ இந்த வார்த்தையை விட்டு பின்மாறக்கூடாது, பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோடு சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால். அப்ப இதெல்லாம் சொல்றார், நீ ஜாதிகளோடு கலவாத, அவங்க தெய்வங்கள் பேரை நினையாத, அந்த தெய்வங்கள் பேர்ல ஆணையிடாத, அந்த தெய்வங்களை சேவிக்காத, அந்த தெய்வங்களை பணிந்து கொள்ளாத, அதோடு அந்த ஜாதிகளோடு சேராத, அவர்களோடு சம்பந்தம் கலக்காத. பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் நீ கல்யாணத்துல போய் அவங்களோட சம்பந்தம் கலக்காதே, நீ தொழில் ரீதியாக அவங்கள்ட்ட போய் சம்பந்தம் கலக்காத, நீங்கள் அவரிடத்திலும் அவள் உங்களிடத்திலும் உறவாடாத. அல்லேலூயா. ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா என் பிள்ளைகளே இது உங்களுக்கானது. அல்லேலூயா. உங்களுக்கு நான் பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிறேன், ஆனா நீ அந்த இடத்துல என்ன பரிசுத்தப்படுத்தணும், அதாவது தேவனை பரிசுத்தப்படுத்தணும். நீ என்னையும் ஒரு பக்கம் வச்சுட்டு நான் வேண்டாம்னு சொல்ற ஆட்களையும் ஒரு பக்கம் வச்சிருந்தீன்னா
நீ என்னையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நான் வேண்டான்னு சொல்ற பொருட்கள் வேண்டான்னு சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கூட வச்சிருந்தீங்கன்னா நீ என்ன பரிசுத்தப்படுத்தல, நான் விட்டுருவேன். நீ எதை வேண்டாததை வச்சிருக்க அது உனக்கும் உள்ளா மாறும். இதுதான் வேறுபாட்டின் சத்தியத்தினுடைய முக்கியமான விஷயம். இன்னொரு வசனம், நியாயாதிபதிகள் 2:2-3 வசனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 2:2-3, நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்து விட கடவீர்கள் என்றும் சொன்னேன், ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவது இல்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணி ஆவார்கள் என்றார். இப்போ நியாயாதிபதிகள் காலத்தில் வரும்பொழுது இவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. மோசே காலத்தில் நீ இப்படி உனக்கு கானான்ல கால் வைக்கும்போது இப்படி செய்யன்னு சொன்னாரு. யோசுவாவும் தன் காலம் அவளும் அதை செய்தாரு. தான் முதிர் வயதிலே மரணமடையும் பொழுது எச்சரிப்பா சொன்னாரு, இனி பாக்கி இருக்கிறத விட்டுறாதீங்க, நீங்க தொடர்ந்து அடிங்கன்னு சொன்னாரு. சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. அடுத்த நியாயாதிபதிகள் காலம் வந்த பொழுது கர்த்தர் திரும்ப பேசுறாரு, நான் சொன்னதை நீங்க செய்யல, அதனால இனி துரத்த மாட்டேன், இனி அவங்க உங்களுக்கு கண்ணிகளாக முட்களாக இருப்பார்கள். சோ அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த வேத சத்தியத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின உபதேச வசனங்கள், அவருடைய அப்போஸ்தலர்கள் பேதுரு, பவுல், யோவான், யாக்கோபு போன்றவர்களை கொண்டு பேசின அழகான வேத வசனங்கள் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே நிறைவாக தரப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களில் எல்லாம் எந்த எந்த விதமான ஆட்களை விட்டு வேறுபட்டு வாழணும், எந்த எந்த விதமான பொருட்களை விட்டு வேறுபடணும், எந்த எந்த விதமான செய்கைகள் அவைகளை விட்டு வேறுபடணும், பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆகவே நீங்கள் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதும் பிரசங்கங்களில் கேட்கும் பொழுதும் உணர்வடையுங்கள். அதை சாதா காரியமாய் நினைக்காதிருங்கள். அதுதான் இஸ்ரவேலருக்கு காலாகாலம் முள்ளுகளும் கண்ணிகளுமாய் மாறின விஷயங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மிகுந்த அன்புள்ளவர், அதே வேளையில் அவர் மிகுந்த பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்தை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுகிறது இல்லை. அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்ற பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த வேறுபாட்டின் உபதேசத்தை கர்த்தர் வேதத்திலே தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக முதல்ல என்ன சொன்னேன், சாபத்தின் விளைவு. ரெண்டாவது வேறுபடாததின் விளைவு. மூன்றாவது மாறுபட்டதின் விளைவு. மாறுபட்டதன் விளைவு. இதில் இந்த ரெண்டு வார்த்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். வேறுபாடுன்னா செப்பரேஷன். ஆண்டவர் வேண்டாம் சொல்றதை விட்டுட்டு நான் வேறுபட்டு ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழுகிறேன். மாறுபாடுன்னா தார்மார். மாறுபாடாக போயிட்டான்னா அவன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காம மாறுபட்டு போய்விட்டான். சிலர் நான் வேறுபட்டிருக்கேன்னு சொல்ல தெரியாம நான் மாறுபட்டிருக்கேன்னு சொல்லுவார். அப்படி தப்பா சொல்லாதீங்க. இயேசுவே எல்லாரையும் மாறுபாட்டின் உபதேசத்தில் நடத்தும்னு ஜெபம் பண்ணுவார்கள். ஐயோ அது பெரிய தப்பு இல்லை. வேறுபாட்டின் உபதேசத்தில் நடத்தும்னு ஜெபம் பண்ணணும், தப்பா போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. மாறுபாடுன்னா பர்வஸ், மாறி போயிட்டான், வழி தப்பி போயிட்டான், செய்ய வேண்டியதை செய்யாம செய்ய வேண்டாத தர்மார செய்கிறான், அதான் அந்த மாறுபாடு. சரி, மூன்றாவது மாறுபட்டதன் விளைவு. நீதிமொழிகள் 22:5 சொல்லுகிறது, மாறுபட்டவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். அல்லேலூயா. மாறுபட்டவனுடைய வழியெல்லாம் என்ன இருக்குமா கொஞ்சம் சொல்லுங்களேன். முள்ளுகளும் கண்ணிகளும் இருக்குமா? நீ தேவ வசனத்தை விட்டு மாறுபட்டு போனால் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற அந்த ஓட்டம், ஓட்டத்தின் பாதை, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம் என்று எபிரேயர் 12 அழகா சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ அதை விட்டு, ஆண்டவர் நமக்கு வச்ச பாதையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சி போறதான் மாறுபட்டு போறது. ஆண்டவுடைய வசனத்தின் வழியை விட்டு எங்கேயாவது சாஞ்சி போறதுதான் என்னது, மாறுபட்டு போறது. நீ டிஃப்ரெண்டா போற, விலகி போற, நடக்க வேண்டிய வழியில நீ நடக்கல,
உன் வாழ்க்கை மாறுபாடா இருக்கிறது, உன் பேச்சு மாறுபாடா இருக்கிறது. அப்ப இந்த மாறுபாடு யாருடைய வாழ்க்கையில, தேவனை விட்டு மாறுபடுகிறீர்களோ, தேவன் நடத்துகிற வழியை விட்டு மாறுபடுகிறீங்களோ, இந்த வசனத்தின் சத்தியத்தை விட்டு மாறுபடுகிறீங்களோ, உங்களுக்கு என்ன உண்டா சொல்லுங்க? முள்ளுகளும் கண்ணிகளும். ஒரு நாள் வேதனை மாற மாட்டேங்க. எப்ப பார்த்தாலும் காலை வச்சா ஏதோ ஒரு முள்ளுல வச்சோம். அப்ப அந்த முள்ளை எடுத்துட்டு அடுத்து நடந்தா அடுத்த முள்ளுல வச்சோம். எங்கேயா காலை வச்சா கண்ணி வெடியா இருக்கு, கண்ணி வச்சிருக்கான், வலையா இருக்கு, சிக்கிக்கிடுறோம். அப்புறம் அந்த சிக்கல்ல இருந்து விடுதலையாவதுக்கே கொஞ்ச நாள் பாடுபட வேண்டியிருக்கு. அப்புறம் அடுத்த சிக்கல்ல மாட்டோம். ஏன்னா உன் வழி சரியில்லை. அல்லேலூயா. உன் போக்கு சரியில்லை. நீ நடக்க வேண்டிய வழியில் நடக்காமல் மாறுபட்டு நடக்கிறாய். மாறுபாடு உள்ளவனுக்கு வழியெல்லாம் என்னதுதான் இருக்கும்? முட்களும் கண்ணிகளும் இருக்கும். அவை இதெல்லாம் சிந்திக்கணும். ஒருவேளை நம்முடைய மாறுபாட்டு நிமித்தம், நம்முடைய வேறுபடாத காரியத்து நிமித்தம் நமக்கு இன்றைக்கு வேதனைகளும் சிக்கல்களும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் விடுதலையே காண முடியலன்னா இவைகளை சிந்திக்கணும். பரிகாரம் என்ன? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், மனந்திறந்து பேசணும், தப்ப ஒத்துக்கிடணும், தப்புலேருந்து திருந்துவேன், திருந்துறதுக்கு எனக்கு உதவி செய்யும் அப்பா என்று ஆண்டவரிடத்துல உண்மையாய் பேசி அவைகளிலிருந்து நாம சரிப்படுத்திக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க காலை வைங்க, முட்களை தேடினாலும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. கண்ணிகளை தேடினாலும் ஒரு கண்ணியும் இருக்காது. என பாதை இப்பொழுது சரி செய்யப்பட்டு விட்டது. இனி இந்த சரியான நேரான பாதையிலே உனக்கு கண்ணிகளும் முட்களும் இருக்காது. அல்லேலூயா. ஒருவேளை யோபுவை போல கர்த்தராய் அனுமதித்து, கர்த்தரே அனுமதித்த சில சோதனைகள் தான் வருமே ஒழிய முட்களும் கண்ணிகளும் தோல்விகளும் துக்கங்களும் இழப்புகளும் நஷ்டங்களும் உனக்கு வருவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக சோம்பலின் விளைவு. சோம்பலின் விளைவு இந்த முட்கள். நீதிமொழிகள் 24:30-31 வசனங்கள். சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளு காடாயிருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. இங்க சொல்லியிருக்கு சோம்பேறிக்கு ஒரு வயல் நிலம் இருந்ததாம். அந்த வயல் நிலத்தை இந்த ஞானி அப்படி கடந்து போனாராம். போகும்பொழுது அவர் பார்த்தது என்னன்னா, அந்த வயல் நிலத்துல நெல்லும் இல்லை, கோதுமையும் இல்லை, என்னதான் இருந்துச்சான், மொத்தம் முள்ளுக்காடா இருந்தது. அவனுடைய சோம்பேறியுடைய வயல் நிலம் பயிர் நிலமாக இருக்க வேண்டியது, அவனுடைய சோம்பலின் காரணமாக அது இப்ப என்னதான் மாறிடுச்சு, முள்ளுக்காடாக மாறிவிட்டது. ஒரு ஆமென் சொல்லுவோம். சோம்பல் யாருக்கெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனிங்க. வேற ஒரு பாவமும் குற்றமும் இல்லைன்னா என்ன இருக்குது? லேசினஸ், சோம்பல். இந்த சோம்பல் காலதாமதம், இது வந்து ரொம்ப ஆபத்தாகும். சோம்பல் அது ஒரு பாவம் போல தெரியாது, தப்பு போல தெரியாது, ஆனா வாழ்க்கையை செழிப்பெல்லாம் அழிச்சிரும், நன்மையெல்லாம் அழிச்சிரும், முள்ளுக்காடா மாத்திரும். வேதனை நிறைந்த ஒரு வயல் நிலம், எவ்வளவு சங்கடம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரிதான் இந்த காலதாமதப்படுத்துறவங்க நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த மாசம் 1-ஆம் தேதியிலிருந்து இதை சரிப்படுத்தலாம், ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இதை சரிப்படுத்தலாம். இப்படி எத்தனை ஞாயிற்றுக்கிழமை பொய்யாச்சு, எத்தனை 1-ஆம் தேதி பொய்யாச்சு, எத்தனை நாளை அங்கே மாறி பொய்யாச்சு. த ப்ரொக்காஸ்டினேஷன், லேசினஸ், ரெண்டும் மிகப்பெரிய மோசமான காரியங்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கெடுக்கிறது, அவன் அடையாமல் போக வைக்கிறது இந்த ரெண்டு காரியம்தான், சோம்பல் காலதாமதம். இன்றைக்கு அது முறிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஒரு சோம்பலின் ஆவி சிலரை வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது. அதனால சோம்பல், காலையில் எழும்புவதில் சோம்பல், அதான் சொல்லியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் அங்கே திரும்பி இங்கே திரும்பி படுக்கட்டும். ஞானி அழகாக சொன்னார், கதவு கீழ்முனையில் ஆடுவது போல நீ அங்கே திரும்பி இங்கே திரும்பி என்ன பண்ணிட்டு நடக்க, படுத்து படுத்து ஒரு நேரத்தை போக்கிக்கிட்டே இருக்க, ஒரு கதவு இப்படி ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி இங்கே திரும்பி படுக்க, அங்கே திரும்பி படுக்க, இப்படி இருக்கு. அடுத்து பாருங்க, சமைக்கிறத சரியான நேரத்தில் சமைக்க கிடையாது. பிறகு அவர் அவசரமாக வெளியே புறப்படும்போது அங்கே ஒரு சண்டை, அங்கே ஒரு பிரச்சனை, இப்படியே எல்லாம் வீடே முள்ளுக்காடாக தான் கிடக்கும்.
சோம்பல் இருந்தா அவ்வளவுதான், வீடை பெருக்க வேண்டிய நேரம் வீடை பெருக்கிறது இல்லை, சுத்தப்படுத்த வேண்டிய நேரம் சுத்தப்படுத்த மாட்டாங்க, ஒழுங்கா வைக்கத வைக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டா பாப்போம் பாப்போம், சில சொல்லு பாப்போம், என்ன பார்க்காவ நீ முள்ளுக்காடை தான் கடைசியில பாப்பா, பாப்போம் பாப்போம்னு காலத்தை தள்ளுகிறார். சிலருக்கு ரொம்ப ஓவர் பரிசுத்தவான்கள், கத்திர சித்தமானா செய்யலாம். இது சோம்பல், நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை அந்த மகிமையான தேவனையும் பிடிச்சு எடுத்து போடுது. கத்திர சித்தமானா எவ்வளவு அநியாயம், இப்படியெல்லாம் எதா சொல்லி சொல்லி சோம்பலுக்கு காரணம் சொல்லி சோம்பலை வளர்க்காதீங்க. சோம்பல் கடைசியில இதைத்தான் கொண்டு வரும், முள்ளுக்காடத்தான் உண்டாகும். ஆகவே நம்முடைய குடும்பம் முள்ளுக்காடா மாறிடக்கூடாது. நம்முடைய தோட்டங்கள், வயல் நிலங்கள், தொழில் ஸ்தலங்கள், நம்முடைய வாழ்க்கை எதுவுமே தான் மாறிடக்கூடாது. சொல்லுங்க தோத்திரம். முழிக்கிற மொழிய பார்த்தா புரியுது, ஆனா இன்னைக்கு திறந்துறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு வாய்ப்பு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எந்த தவறு இருந்தாலும், சோம்பலா இருக்கட்டும் காலதாமதமா இருக்கட்டும், இன்னைக்கு ஆண்டவட்ட கொஞ்சம் மனம் திறப்போம், கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏன்னா அவர் அதுக்கு தான் இந்த முட்கிரீடத்தை வச்சிருக்கிறார் தலையில. அன்னைக்கு ஏற்றுக்கொண்டது இதெல்லாம் சேர்த்துதான். சோம்பலினால உன் வாழ்க்கை முள்ளுக்காடா போயிட்டாப்பா, உன் அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு நான் இப்பவுமே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு முட்கிரீடத்தை என் தலையின் மேல் உனக்காக சுமக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால கண்டிப்பாக இவைகளினால் வந்த எத்தனையோ நஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்தாச்சு, அதுல இருந்தும் கர்த்தர் விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. சோம்பலின் விளைவு ஐந்தாவதாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நிற்காததின் விளைவு. அடுத்த ஒரு பாயிண்ட கவனிச்சுக்கோங்க, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்டு இந்த உலகத்துல. அவங்க எழும்பி சில வேலைகளை செய்யறதுக்கு தேவன் அவங்களை அழைத்து அபிஷேகித்து அவங்களை அதற்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவங்களுக்கு கூட நிக்கணும்னு உங்களை வச்சிருக்கிறார்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நீங்க அவர்களோடு கூட நிக்காம போனீங்கன்னா அதுவும் உங்க வாழ்க்கையில முட்களை கொண்டு வருமா. ஒரு சம்பவம் நடந்தது கிதியோனுடைய நாட்களில், வாசிப்பீங்களா யாராவது? நியாயாதிபதிகள் 8:7 வாசிங்க. 8:7, அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி, கத்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்திரத்தின் முள்ளுகளாலும் நெரிஞ்சல்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி. கிதியோன் மீதியானியரோடு யுத்தம் பண்ற வேளையில ஆண்டவர் தெரிந்து கொடுத்த 300 பேர் தான் அவங்க கூட உண்டு இந்த யுத்தத்துல. அந்த யுத்தம் முதல்ல பானையை உடைக்கிறது, தீவட்டியை தூக்கி காட்டுறது, இதுல ஆரம்பிச்சது. ஆனா பிறகு அந்த சத்துருக்கள் பயந்து ஓடும் போது பின்னால துரத்தி வெட்டினார்கள். அப்படி யுத்தம் நடத்தினார்கள். அந்த யுத்தம் செய்யும் பொழுது கிதியோனும் இந்த 300 பேரும் அந்த என்ன இடம் அது, சுக்கோத் என்கிற இடத்துக்கு வர்றாங்க, அந்த பட்டணத்துக்கு. அங்க வரும்போது இவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க. அப்ப கிதியோன் கேக்குறான், ஐயா சுக்கோத்தின் மனுஷரே, எங்களுக்கு கொஞ்சம் அப்பம் கொடுங்க, ஒரு 300 பேருக்கு அப்பம் கொடுக்கணும். அவன் சொன்ன பதில் என்னன்னா, அந்த அந்த எதிரிகளா இருக்கக்கூடிய சல்முனாவும் சேபாவையும் சல்முனாவையும் நீங்க ஜெயித்துட்டீங்களா, நாங்க உங்களுக்கு அப்பம் கொடுக்கணுமா? அப்படி அர்த்தம் என்னன்னா, நீ சேபாவையும் சல்முனாவையும் ஜெயித்து வந்திருந்தீன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை, உன்னைத்தான் பின்பற்றணும், அதனால அப்பம் தந்திருப்போம். ஆனா இப்ப யுத்தம் இன்னும் முடியல, நீ அவங்க ரெண்டு பேர் அந்த மீதியானியர்ல முக்கியமான அந்த ரெண்டு பேர் இன்னும் பிடிக்கல, அப்ப இப்ப வந்து இந்த கட்சியில சேரவா அந்த கட்சியில சேரவான்னு அப்படிப்பட்ட ஒரு டைம் ஆகும். அதனால அவனு சொல்றான், நீ ஜெயித்து வந்திருந்தா உன்னைத்தான் சேர்ந்திருப்போம், உனக்கு அப்பம் கொடுத்துருப்போம். இப்போ ஒரு ரிசல்ட் இன்னும் வரலையே, தேர்தல் முடிவு இன்னும் வரலையே, இப்ப போய் நீ வந்தா நாங்க எப்படி தருவோம் அப்படி சொன்ன. அவன் சொன்னா, நான் போய் ரெண்டு பேரையும் இப்ப கொன்னுட்டு நான் ஜெயித்துட்டு வருவேன் பாரு, திரும்ப வரும்பொழுது உங்க அத்தனை பேரையும் பிடிச்சி முள்ள வச்சு என்ன செய்து போடுவேன், கிழிச்சு போடுவேன்னு சொன்னான். அதே மாதிரி செஞ்சான். 15-16 வசனங்களிலே அதே போல செய்தான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப கிதியோன் செய்ததா இருந்தாலும் வேத வசனங்கள் நமக்கு பல ஞானார்த்தங்களை கொடுக்கின்றது. அப்போ நீ கிதியோனோடு நிக்க வேண்டிய நேரம் நீ கிதியோனோடு நிக்கல, சுக்கோத்தின் மனுஷர் நீ கிதியோனை நம்பல, கிதியோனை ஏற்படுத்தின தேவனை நீ புரிந்து கொள்ளல, கிதியோனுக்கு ஒரு 300 பேருக்கு அப்பம் கொடுக்க உன்னால முடியல, ஒரு உதவி செய்ய உன்னால முடியல.
அவன் அந்த விடாயித்த நிலைமையிலையும் பின்தொடர்ந்து போய் சேபாவையும் சல்முனாவையும் ஜெயித்தான். அல்லேலூயா. அவன் திரும்பி வரும்பொழுது அந்த கிதியோன் மூலமே ஆண்டவர் இந்த கூட்டத்தாரை முள்ளுகளால் கிழிக்கும்படி வைத்தார். அல்லேலூயா. அப்ப இதுவும் நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கிறது. நம்ம ரொம்ப ஒரு ஆவிகளை பகுத்தறிகிற மனுஷர்களாக ஒரு தேவ பயத்தோடு வாழ வேண்டியது அவசியம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டியது அவசியம். அல்லேலூயா. தீர்க்கதரிசி என்ற நாமத்து நிமித்தம் ஒருவனுக்கு எதை செய்தால் அதுக்கு பலன் உண்டு ஆண்டவர் சொன்னாரு. சீஷன் என்ற நாமத்து நிமித்தம் ஒருத்தனுக்கு எதை செய்தாலும் அதற்கு பலன் உண்டுன்னு சொன்னார். ஆனா இதுக்கு மறுபக்கத்தையும் நம்ம இந்த கடைசி காலத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையற்றவர்களும் இருக்கிறார்கள், ஏமாற்றி போடுகிறார்கள். ஒரு சீஷன் என்கிற பேர்ல வந்துட்டு அவன் கள்ளனா இருக்கிறான், அவனுக்கு இடம் கொடுத்து அவன் அடுத்த தீமையை செஞ்சுட்டு போயிடுறான், இல்ல எப்படிலாம் இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் விவேகம், ஆவிகளை பகுத்தறிகிற காரியம் நமக்கு தேவை. ஆனா நம்ம உண்மையா தேவனுக்கு பயந்து ஆண்டவரே இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருடைய நாமத்துல வருகிறார்கள் என்று சொல்லி அந்த நல்ல உள்ளத்தோடு நம்ம எதிர்கொண்டோம்னா கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல நம்ம வந்து கோஷ்டி சேர்ந்துட கூடாது. திடீரென்று இந்த ஆவிக்குரிய விஷயங்கள்ல சபை அனுபவங்கள்ல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரை எப்படி கர்த்தர் பயன்படுத்துறான்னு நமக்கு தெரியாது. ஒன்னும் தெரியாம போய் அவன் சொன்னதான் கரெக்ட்னு அவனு கூட சேர்ந்துக்கிட்டு, இவன் சொன்னதான் கரெக்ட்னு இவனு கூட சேர்ந்துட்டு, இப்படி எல்லாம் பிரிவினைகளை குழப்பங்களை நம்ம உண்டாக்குற ஒரு பார்ட்டியில இருந்துடவே கூடாது. என்ன நடந்தாலும் நான் எந்த பார்ட்டியிலும் ஈடுபடாம நான் நிக்கிறேன்ப்பா, எல்லாரும் எனக்கு வேணும். அல்லேலூயா. இதுதான் விவேகம். அல்லேலூயா. அமைதியா நம்ம இருக்கணும். ஒன்று தூண்டி விடுகிறவளா இருந்துடக்கூடாது, செட்டு சேருகிறவளா இருந்துடக்கூடாது. நமக்கு அதெல்லாம் வேலை இல்லை. நம்ம ஓட்டமே பரலோகத்துக்கு நேரா போகக்கூடிய பயணம். அல்லேலூயா. இந்த மகா பரிசுத்தமான தேவனை பின்பற்றி போகக்கூடிய பயணம். அதனால இப்படி ஏதாவது செய்யும் பொழுதுதான் மாட்டிக்கொள்றது. அப்போ தேவன் சில வேளை என்ன பண்றாரு, தண்டிக்கிறார், தண்டிக்கிறார். நீ நான் தெரிந்து கொள்ளவனோடு நீ நிக்காம நீ வந்து வித்தியாசமா எதிர் சைட்ல போய் சேர்ந்த, அப்போ அது தண்டனைக்குரியதாக மாறிவிடுகிறது. ஆமென். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து தான் இயேசு கிறிஸ்து. யூதாஸ் அதுவரைக்கும் கூட இருந்துட்டு கடைசி நேரத்துல பார்த்து இது மாறிட்டான், சைடு மாறிட்டான், எதிரிகள் கூட்டத்துல போயிட்டான். பிறகு என்ன பரிதாபம் பார்த்தீங்களா, அவனாவே போய் நாண்டு கொண்டு செத்தான்னு சொல்லி இருக்கிறது. ரொம்ப பரிதாபமான முடிவு. அதனால தேவன் தெரிந்து கொண்ட நபரோடு நிக்கணும். இயேசுவை குறிச்சு அவனுக்கு இடரல் உண்டாயிற்று. அந்த இடரலை இயேசுட்டே வந்து பேசியிருந்து அவர் தீர்த்து வச்சிருப்பார். அது இல்லாம அவன் இடரல் உண்டான பிரதான ஆசாரியில தேடி போயிட்டான். அவனுகளே யார் கிடைப்பான்னு பார்த்துட்டு இருந்தான். இந்த யூதாசை ஒரு கருவியா எடுத்து இயேசுவை கைது செய்வதற்கு பயன்படுத்தி போட்டான். இதுதான் இன்றைக்கு வரக்கூடிய விஷயம். சில இடரல்கள் வரலாம், சில மனுஷர்களை பற்றி, முன்னிற்கிறவர்களை பற்றி. ஆனா அந்த இடரல் எல்லாம் ஒன்றில் நேரா பேசி கிளியர் பண்ணிக்கிடணும், இல்லைன்னா ஆண்டவர் பாதத்துல வச்சு கத்தர் பார்த்துக்கிடட்டும்னு விட்டுறணும். இந்த ரெண்டு காரியம்தான் இருக்கு. அப்போ நம்முடைய ஜீவியம் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு நிற்காததன் விளைவு சில முட்கள். ஆறாவதாக, பேலியாளின் மக்களால் வேதனை. பேலியாளின் மக்கள், 2 சாமுவேல் 23:6 சொல்லுகிறது, பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். முள்ள போய் யாராவது கையினால பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது, அதை எரிஞ்சுதான் போடணும். அதே மாதிரி பேலியாளின் மக்களையும் கையில பிடிக்க முடியாது. அவனை என்ன செய்யணும், எரிஞ்சு போடணும். பேலியாளின் மக்கள் அவர்களே முட்கள், அவர்களே முட்கள். சன்ஸ் ஆஃப் ரிபல்லியன் என்று சொல்லியிருக்கு. சன்ஸ் ஆஃப் ரிபல்லியன், ரிபல்லியன்னா கலகம், கிளர்ச்சி, கலகத்தை உண்டு பண்ணுகிற மக்கள், கிளர்ச்சியை உண்டு பண்ணுகிற மக்கள் இவர்கள் தான் பேலியாளின் மக்கள், ரிபல்லியஸ் பீப்புள். அவங்க எல்லாம் முட்கள். இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு ரிபல்லியஸ் பீப்புள் உங்க வீட்டுக்குள்ளே இருக்கலாம். சொந்த பிள்ளையினால வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வீட்டுக்குள்ள வர்றான், சாப்பிடுறான், தூங்குறான், குளிக்கிறான், போறான். அங்க போனா அவ்வளவு துன்மார்க்கத்தையும் செய்கிறான். அவனுடைய சகவாசமே ரவுடிகளோடும் பொல்லாதவர்களோடும் இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உண்டு. பேலியாளின் மக்கள் அந்த அவர்களே முட்கள். சில குடும்பத்துக்குள்ள இப்படி வந்துருச்சுன்னா ரொம்ப வேதனை. உறவின் முறையாளர்களுக்குள்
சில பேலையாளின் மக்கள் வேலை செய்கிற இடத்துல சில பேலையாளின் மக்கள் வேலை செய்ய விட மாட்டாங்க, குழப்பத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். நம்மையும் சும்மா இருக்கிறவனையும் சும்மா இருக்க விட மாட்டார்கள். இந்த மாதிரிப்பட்ட சில பேலியாளின் மக்களாகிய முட்களினால் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அந்த முட்களிலிருந்தும் உங்களை விடுவிக்கும்படி முட்கரியிடம் சூடினார். அல்லேலூயா. இது நாம செய்த தப்பு இல்லை. இது வரைக்கும் நம்முடைய குறைகளை பார்த்தோம். நாம செய்த தப்பு இல்லை. இது அப்படி ஆயிப்போச்சு, என்ன பண்றது? இப்படி ஒரு கூட்டத்தில் நான் சிக்கி கொண்டேனே, என் வீட்டுக்குள்ள இப்படி ஒன்று ஆயிப்போச்சே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். பேலியாளின் மக்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பரிதாபங்கள் இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கிறதோ நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. சில வீட்டில் புருஷனே அப்படி இருக்கிறார், குடிச்சார்னா அடுத்தது என்ன செய்வார்னு தெரியாது, எதையும் செய்வார். அந்த வீட்டில் அந்த மனைவி விசுவாசியா இருக்கு. எத்தனை முட்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் உங்கள் ஜெபத்தை விடாதிருங்கள், கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை விடாதிருங்கள். இயேசு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த முட்களையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். சரி, இனி அடுத்ததாக மத்தேயும் 13:22 வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலையையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். அப்ப இங்கே இனி ஆண்டவர் சொல்லுகிற முள்கள் யாருன்னா, உலக கவலை ஒரு முள், 7வது முள் உலக கவலை, 8வது முள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இதெல்லாம் ஆண்டவர் முட்களுக்கு ஒப்பா சொல்லுகிறார். நம்ம இன்னும் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு முள் என்னன்னா உலக கவலை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சொல்லுங்க, எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலை இங்க இருக்கக்கூடாது. அது முள், உங்களுக்கு தெரியும், கவலை இருந்தா கண்டிப்பா குத்தம், கண்டிப்பா வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு கவலையும் இங்க இருக்கக்கூடாது. அந்த கவலைகளை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் கர்த்தருக்கு என்ன செய்யணுமா, தெரியப்படுத்தணும். Convert your worries into prayer. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சிம்பிள் பட் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து உள்ளத்துல ஒரு கவலை வந்தா அதை ஜபமா மாத்திரணும். Convert your worries into prayer. இந்த சிம்பிள் திங்க அடிக்கடி செஞ்சுட்டே இருந்தோம்னா இங்க ஃப்ரீயா இருக்கு. ஒரு கவலையும் இங்க இருக்கக்கூடாது. ஒரு முள்ள கண்டா உடனே எடுத்து மாத்தி போட்டுருவோம் இல்லையா? வழியில ஒரு முள்ள கிடந்தா நம்ம உடனே என்ன செய்வோம், தாமதப்படுத்தும், உடனே எடுத்து அங்க தூர போட்டுருவோம். இதே மாதிரி ஒரு கவலை என்கிற முள், எந்த கவலை என்ன முள், எந்த நேரம் வந்தாலும் உடனே அதை யார்கிட்ட கொடுத்துடணும், ஜபமாக மாற்றி கர்த்தரிடத்தில் கொடுத்துடணும். ஒரு அல்லேலூயா. இதை செய்யாட்டா அந்த முள் இங்க இருக்கும், அந்த முள் அப்புறம் வளரும், அது இன்னும் வேதனைப்படுத்தும். உலக கவலைகள், உலகத்தை பற்றின பல கவலைகள். அடுத்தது 8வது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஒரு முள். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், எப்படி கவலை வந்தா எடுத்து போட்டுறோமோ அதே மாதிரி இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்தாலும் உடனே என்ன பண்ணிடணும், பிடுங்கி எரிஞ்சிடணும். நம்ம உள்ளம் முள்ளுள்ள இடமா மாறக்கூடாது, அது நல்ல நிலமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல நிலத்திலே விழுகிற வசனமாகிய விதை 30, 60, 100 வளர்ந்து கனி கொடுக்கும். ஆனால் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனங்கள் ஆகிய விதைகள் கொஞ்சம் வளரும், பிறகு முட்கள் அதை நெருக்குகிறதுனால அது இல்லாம போயிடும். வாசிக்கிற வசனம் நினைவில் நிக்க மாட்டேங்கி, கேட்கிற பிரசங்கம், ஃபுல் பிரசங்கம் யாருக்கும் நினைவில் நிக்காது. ஆனா தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன செய்யணும், நினைவில் நிக்கணுமே, அதுவும் நிக்காது. ஏன்னா அந்த உலக கவலை வந்து அதை நெருக்கி போடும். அல்லது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், போனோன்னா பணம் பொருள் செல்வம் அது இது, இப்படியே உலகத்துல ஆண்டவர் தந்த ஐஸ்வர்யத்திலேயே மயங்கி கிடக்கிறது. அந்த பரலோகத்தினுடைய மேன்மையை நினைக்கிறது இல்லை, பரிசுத்த ஜீவியத்தினுடைய முக்கியத்துவத்தை நினைக்கிறது இல்லை. நான் இன்னும் சீர்படணுமே, இன்னும் நல்லாகணுமே, ஆண்டவர் பிரியமா இருக்கணுமே என்கிற நினைவு வராது. கேட்ட வசனமும் உள்ள இருந்து உணர்த்தாது. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் உணர்வு வந்து வளர்ந்தாலும் இது ஐஸ்வர்யத்தின் மயக்கமாகிய முள் அதை என்ன பண்ணிடுது, நெருக்கி போடும். சோ இவைகளிலிருந்து, இதெல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை தரதான் இயேசு முட்கிரீடம் சூடினார். அல்லேலூயா. அந்த பாயிண்ட விட்டுற கூடாது. இது எல்லாவற்றிலிருந்து நாம ஜெயிக்க முடியாது.
எல்லாவற்றுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு முட்கிரீடம் சூடினார். அல்லேலூயா. சோ கண்டிப்பா அவர்கிட்ட நம்ம போகும்போது இதுல இருந்தெல்லாம் விடுதலை வரும். இனி ஒன்பதாவது, மார்க்கு சுவிசேஷம் 4:18-19. வசனத்தை கேட்டோம், உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். மார்க்கு ஒரு வார்த்தை கூட சேர்க்கிறார், சேர்த்து சொல்றார். அதான் இயேசு சொன்னதுதான், எழுதும் பொழுது ஒருவர் ஒன்ன விட்டுருவார், இன்னொருத்தர் எழுதுவார், அந்த மாதிரி. மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை, இது ஒன்பதாவது முள். கவலை, மயக்கம், அடுத்து என்னது? இச்சை. இச்சைன்னா ஆசை. ஆசை முத்தி போறதுதான் இச்சை. மற்றவைகளை பற்றி, பொருளை பற்றி இச்சை, பணத்தை பற்றி உள்ள அந்த ஆசை இச்சைகள், மாமிசத்தை பற்றின ஆசை இச்சைகள். அப்ப அப்படிப்பட்ட எல்லா இச்சைகள், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் வந்து ஒரு முட்கள். அதுவும் எவ்வளவு வசனம் கேட்டாலும் வசனத்தின்படி வளர விடாத ஒரு முள்ளுள்ள நிலம் நம்முடைய உள்ளத்திலே. யாருடைய உள்ளத்துல ஆயிலும் அடிக்கடி இந்த மாதிரி இச்சைகள் வந்துட்டே இருக்கு. அசுத்தமான நினைவுகள், அவலட்சணமான நினைவுகள், அந்தரங்க நினைவுகள், கெட்ட காரியங்கள், இந்த மாதிரி இச்சைகள் அதிகமா வந்துட்டு இருக்கா? எப்ப பார்த்தாலும் பணத்தை பற்றி ஆசை, பொருளை பற்றி ஆசை, இந்த உலகத்தை பற்றியே, உலக பொருளை பற்றியே, தெய்வீகத்தை பற்றின சிந்தனையே இல்லை. இவ்வளவு வசனம் கேட்டாலும் உடனே நல்ல தீர்மானம் வரும், செடி வளர ஆரம்பிக்கும். வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் செடி இருக்கும், அப்புறம் பார்த்தா அந்த செடி என்ன செய்யாது? இருக்காது. ஏன்னா முட்கள், இந்த கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மூணாவது என்ன பார்த்தோம், மற்றவைகளை பற்றி உண்டான இச்சை, இது நெருக்கி போடுது. இன்னும் பத்தாவதாக, லூக்கா 8:14, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். சோ பத்தாவது முள் வந்து சிற்றின்பங்கள். சிற்றின்பங்கள், இந்த உலகத்துல நிறைய சிற்றின்பத்துக்கான வழிகள் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய சிற்றின்பங்களை கொண்டு வர்றதே கண்ணின் காட்சிகள் தான். கையில் வைத்திருக்கிற ஸ்மார்ட் போன் வழியாக வருகிறது, வீட்டில் இருக்கிற டிவி வழியாக வருகிறது, எல்லா கேட்ஜெட்ஸும் அதை தாராளமாக பொழிந்து தந்து கொண்டிருக்கிறது. நெட் வழியா வந்துகிட்டே இருக்கு, அதே ஒரு பெரிய நெட்டா இருக்கு, வலையா இருக்கு, மக்களை பிடித்து வைத்திருக்கிறது. இவைகளினாலே சிற்றின்பங்களுக்குள்ளே மக்கள் இழுக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். கேளிக்கைகளும் சிற்றின்ப காரியங்களும் அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள், அதை கவனமா இருக்கணும். நாம பேரின்ப பாக்கியத்தை பெறுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பேரின்பம் வேணும்னா சிற்றின்பங்களை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். சிற்றின்ப மோகத்தோடு சுற்றி தெரியக்கூடாது. எங்க போய் சிலதெல்லாம் நேரம் போகல, நேரம் போகல, அங்க போய் இது பண்ணணும், இங்க போய். ஏன் நேரம் போகலன்னா கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும்னு ஏன் ஞாபகம் வரமாட்டேங்கி? உணர்வு ஏன் வரல? நேரம் போகல கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கணும்னு ஏன் வரமாட்டேங்குது? ரெண்டு ஆத்மாக்கள்கிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்ல வழி உண்டா, அதை பற்றின அந்த சிந்தனை ஏன் வரமாட்டேங்குது? தெய்வீக காரியங்கள் வரமாட்டேங்குது. எப்படி நேரத்தை களையலாம்? எங்க ஒரு சிற்றின்பத்துக்குள்ள போய் உட்காரலாம்? ஆகவே அதுவும் முட்கள். சிற்றின்பத்தினால ஒரு உள்ளம் நிறைக்கப்பட்டா ஏதோ கடமைக்கு இங்கே வந்திருந்து வசனம் கேட்கறது தான், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனா அது முள்ளு முள் முட்கள் உள்ள உள்ளம் தான், வளராது. ஆகவே அன்பர்களே, 10 முட்களை சொன்னேன். எல்லா முட்களுக்கும் பரிகாரம் இயேசு. முள்முடி சூடின இயேசு. அல்லேலூயா. எனவே இப்பொழுது நாம் ஜபம் பண்ண போகிறோம். ஒரு 5-10 நிமிடங்கள் ஜபத்துல செலவு பண்ணுவோம். 10 காரியத்தையும் கேட்டுட்டு அப்பாடான்னு எழும்பி போயிடக்கூடாது. இந்த 10 எது நமக்குள்ள இருக்கோ அதை இன்னைக்கு பிடுங்கி எறியணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் போடக்கூடியவள் முழங்கால் போட்டு எல்லாரும் ஜப நிலைமையில் நீங்கள் ஜபிக்க ஆரம்பியுங்கள். ஜபிக்க ஆரம்பியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பியுங்கள். ஒரு ஒரு கவனத்தோடு, இன்னைக்கு எனக்கு இந்த வேதனை மாறணும், இன்றைக்கோடு இந்த வேதனைக்கு ஒரு முடிவு வரணும், இயேசுவே இன்னும் நான் இதை சுமந்துக்கிட்டே தெரிய முடியாது, அப்படி ஒரு உள்ளத்துல ஒரு வைராக்கியம் வரட்டும். அல்லேலூயா.
ஜெபிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, முதல்ல கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி இருதயத்தை திறந்து வார்த்தைகளை கர்த்தரிடத்தில் பேசணும். அன்போடு சொல்லுகிறேன், இங்க வந்திருக்கிற எல்லாரும் எல்லாரும் ஒரு ஆள் தவறாம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. முள் மூடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள் மூடி உனக்காக பாடுங்கள். இரத்தமெல்லாம் உனக்காக பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாய் சொந்தப்படுத்தி பாடுவோம். இயேசுவே, நீங்க அன்னைக்கு முள்முடி சுமந்தது எனக்காக. நான் எத்தனையோ முள்களால் வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு எனக்கு விடுதலை தாரும். பரிசுத்தமாகி விடு, பரிசுத்தமாகி விடு, கலங்காதே கலங்காதே, உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, முள் மூடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள் மூடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. காலமெல்லாம் இன்று ஒப்பு கொடு, காலமெல்லாம் கரம் பிடித்து நடத்துவார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். வேதனையோடு வந்த மகளே, மகனே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு, உலகத்தின் வெளிச்சம் நீ, காயங்களால் வேதனைகளால் பிரகாசம் இழந்து நிற்கிற நீ இன்று எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம் மறைவாக இருக்காதே. உன் வேதனையினால் நீ செய்ய வேண்டிய பணிகளை விட்டு ஒதுங்கி போகாது, நீ செய்ய வேண்டிய ஊழியங்களை விட்டு மறைந்திருக்காதே. ஆமே. உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே. உன் வேதனைகளை முடிவு கட்டுகிற கர்த்தர், உனக்காக முள்முடி ஏற்ற கர்த்தர் உன் அருகே வந்திருக்கிறார். மகளே, மகனே, உன் வேதனை அறிந்திருக்கிறார். அவர் உனக்காக வேதனை பட்டவர், வேதனை அவருக்கு தெரியும். உன் வேதனை உன்னை விட்டு அகற்றும்படி இந்த மதிய வேளையில் இயேசு உன் அருகே வந்திருக்கிறார். உன் வேதனைகளை அவரிடத்தில் சொல், உன் உள்ளத்தை திறந்து பேசு, உன் சொந்த வீட்டுக்குள் நீ அனுபவிக்கிற வேதனைகளை சொல், உன் வேலை ஸ்தலத்தில் படுகிற வேதனைகளை நீ சொல், ஒன்றையும் மறைக்காதே. உள்ளத்தின் ஆழம் வரைக்கும் திறந்து, ஏசப்பா எனக்கு விடுதலை தாங்கப்பா, நான் செய்த தவறுகளை எனக்கு உணர்த்துங்க, நான் திருந்துகிறேன், எனக்கு இந்த வேதனை நீ வேண்டாம்,
ஹல்லேலூயா. சாபத்தின் வேதனைகள் வேண்டாம் அப்பா, சாபத்தின் வேதனைகளை என்னை விட்டு மாற்றும் ஐயா. நான் வேறுபடாததை மன்னித்து விடும் ஆண்டவரே. யாரை விட்டு வேறுபடணும், எதை விட்டு வேறுபடணும் அப்பா, இன்றைக்கு நான் ஆயத்தம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க வழியை விட்டு மாறுபட்டு வலதுபுறம் இடதுபுறம் எங்க சாஞ்சு போனேன், இயேசுவே உணர்த்துங்க, இயேசுவே திருத்துங்க. சொல்லுங்க, நான் திருந்துகிறேன். சொல்லுங்க, நான் ஆண்டவரே மன்னிப்பு கேட்கிறேன். இனி இதை செய்யாதபடிக்கு உங்க பாதத்துல மன்றாடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சோம்பலை என்னை விட்டு அகற்றோ, காலதாமதத்தின் சிந்தனைகளை என்னை விட்டு அகற்றோ. இன்று முதல் ஒரு சுறுசுறுப்பின் ஆவியை தாரோம், ஒரு சுறுசுறுப்பின் ஆவியை தாரோம். அதை அதை அதனதன் காலத்தில் செய்யக்கூடிய ஒரு கிருபையை ஊற்றோம், ஒரு உணர்வை எனக்கு தாரோம். ஹல்லேலூயா. எல்லா சோம்பலின் ஆவிகள், சோம்பலின் தன்மைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு போட்டு, வாலிபர்களை விட்டு ஓடட்டும், பெரியவர்களை விட்டு ஓடட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நிற்காத, அதனால் இன்றைக்கு நான் அனுபவிக்கிற வேதனைகளை என்னை விட்டு மாற்றும், என் குடும்பத்தை விட்டு மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கூப்பிடுங்க, நல்லா கூப்பிடுங்க. இயேசு உன்னை என்றைக்கும் குற்றவாளியா வைக்க மாட்டார். உன்னை குற்றத்திலிருந்து திருத்தத்தானே இயேசு அந்த பாடுகளை எல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நீ மனம் திரும்பு மகனே, நீ மனம் திரும்பு மகளே, உன் பாவங்களை அறிக்கையிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்குற தேவன், கர்த்தர் எல்லா முட்களின் விளைவிலிருந்து விடுவிக்கிற தேவன், வேதனையை நீக்குகிறவர், சாபத்தை அகற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பேலியாளின் மக்கள் என் வீட்டுக்குள்ளே இருக்காங்களே, என் வேலை ஸ்தலத்துக்குள்ளே இருக்காங்களே, நான் குடியிருக்கிற இடத்துல இருக்காங்களே என்று முட்களுக்குள் வாசம் பண்ணுகிற நீ இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர்கள் மேல் எரிச்சலாகாது, அவர்களுக்காய் பரிந்து பேசி நீ ஜெபிக்கணும், அவர்களுக்காய் நீ மன உருக்கத்தை ஜெபிக்கணும். கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள், கிறிஸ்துவின் அன்பை இன்னும் பெற்றுக்கொள். யார் உன்னை வேதனைப்படுத்துகிறார்கள், அவர்களை பற்றி நீ வேதனைப்படுவதற்கு பதில் அந்த வேதனையை இயேசுவிடத்தில் சொல்லி அந்த மனிதனுடைய, அந்த சகோதரியுடைய மனம் திரும்புதலுக்காக நீ பரிந்து பேசி ஜெபம் பண்ணு, பரிந்து பேசி ஜெபம் பண்ணு. ஒரு பெரிய கிரியை கர்த்தர் செய்வார். புருஷனை பற்றி நீ கோபப்படாத, எரிச்சல் ஆகாத, சொந்த மனை பற்றி எரிச்சல் ஆக வேண்டாம். என் சகோதரனே, என் சகோதரியே, நீ கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிற நபராய் மாறிவிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒன்றையும் தவறாதே. அந்த மனைவியை நேசித்து அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று செய்ய தவறாதே. ஆனால் அந்த ரங்கத்தில் கர்த்தரோடு மன்றாடு, அந்த ரங்கத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசு. கர்த்தர் அந்த மனிதன், அந்த மனுஷி சிக்கி இருக்கிற கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவார். அந்த உள்ளம் இருண்டு போய் கிடக்கிறது, அந்த உள்ளம் தப்பை தப்பென்று தெரியாமல் தாராளமாய் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கோ இயேசு அந்த உள்ளத்தை வெளிச்சமாக்குவார். ஓ பேலியாள் ஆகிய முட்கள் என் வாழ்க்கையை விட்டு நீங்கி போகட்டும், என் வாழ்க்கையில் அந்த முட்கள் நீங்கட்டும், அதற்கு காரணமாயிருக்கிற நபர்கள் திருந்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உலக கவலை என்னை விட்டு போகட்டும், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்னை விட்டு மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள், சிற்றின்ப மோகங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் என் ஆவியை விட்டு விலகுவதாக, என் சிந்தனையை விட்டு விலகுவதாக, என் உணர்ச்சிகளை விட்டு விலகுவதாக. ஓ பிரைஸ் தி லார்ட். என் உள்ளந்திரியத்தை விட்டு இந்த பொல்லாத காரியங்கள், இந்த முட்கள் எடுத்து போடப்படுவதாக. நல்லா போராடி ஜெபம் பண்ணுங்க. தம்பி, தங்கச்சி எல்லாம் வாயை திறந்து நல்லா கூப்பிடு, நல்லா கூப்பிடு. இயேசுவின் ரத்தம் உன்னை விடுதலையாக்குகிற ரத்தம். இயேசு உனக்காகத்தான் தலையிலே முள்முடி சூடினா. அதனால் உன் இருதயத்துக்குள் பரிசுத்தம், உன் சிந்தனைக்குள், உணர்ச்சிக்குள் பரிசுத்தம். ஓ விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். எல்லா உலக கவலைகள் பிடுங்கி எறியப்படட்டும். எல்லா ஐஸ்வர்யம்
ஆசரியத்தின் மயக்கமாகிய முட்சடிகள் பிடுங்கி எறியப்படட்டும். எல்லா இச்சைகளாகிய முட்சடிகள் இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி எறியப்படட்டும். எல்லா சிற்றின்பங்களாகிய எல்லா முட்சடிகள் இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி எறியப்படட்டும். ஆவியானவரே, அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது வெளிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் ஒன்று அசைவாடுங்க ராஜா, ஒரு விசை வல்லமையாய் அசைவாடுங்க ராஜா. பரிசுத்தமாக்குகிற அந்த பலத்த ஒரு செய்கை இன்றைக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. விடுவிக்கிற அந்த பலத்த ஒரு செய்கை இன்றைக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்கள் நிலங்களை பண்படுத்தி நல்ல விதைகளை விதையுங்கள், அப்பொழுது நல்ல அறுவடைகளை பெறுவீர்கள். ஒரு அலபா ஷக்காரா துனஹந்தாரா பௌரியா ஒரு அலபா ஷபாலபா. ஆவிய பெற்ற மக்கள் அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்க. ஆமை நாமை நாமை நாமை. நல்ல அபிஷேகத்துல ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. என் உள்ளந்திரியத்துக்குள் அசைவாடுங்க. இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள உலாவுங்க. பிதாவே, உங்க திருமுகத்தை என் உள்ளத்துக்கு நேரா பிரசன்னமாக்குங்க. எரிக்க வேண்டியதை எரிச்சிருங்க, சுட்டரிக்க வேண்டியதை சுட்டரிச்சிருங்க, பிடுங்கி எரிய வேண்டியதை பிடுங்கி எரிந்துருங்க. புதிதாய் நட வேண்டிய நல்ல விருட்ச கனிக்க கன்றுகளை என்னுடைய உள்ளத்துக்குள்ள விதைச்சிருங்க, நட்டுருங்க. மனம் விட்டு மனம் விட்டு உன்னையே ஆவியானுடைய கையில கொடுத்து நல்ல ஊக்கமா 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 ஆவியானவர் கிரியை செய்கிறார். கட்டுகள் உடைகிறது, தடைகள் மாறுகிறது, முட்செடிகள் பிடுங்கி எறியப்படுகிறது, முட்கள் உடைத்து எறியப்படுகிறது. முள்முடின் சூடின இயேசு உனக்காக வைராக்கியத்தோடு இறங்கி கிரியை செய்கிறார். சகல கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும், சகல தடைகளும் நீக்கப்படட்டும். இன்று உம்முடைய பிள்ளைகளுக்குள் என்ன செய்ய நினைத்து இந்த இடத்துல இறங்கினீங்களோ அதை இப்ப செய்யுங்க ஆவியானவரே, அதை இப்ப செய்யுங்க ஆவியானவரே. ஒருவரையும் விடாதிருப்பீராக. எல்லா உள்ளத்துக்குள்ள ஒரு கிரியை உண்டாகட்டும். சின்ன பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் ஒவ்வொருவருக்குள்ள ஒரு கிரியை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். சில முட்கள் வியாதியாய் பாடுபடுத்துகிறது, சில முட்கள் ஆமீன் மனக்கவலையாய் பாடுபடுத்துகிறது, சில முட்கள் வித்தியாச வித்தியாசமான நிலைகளில் உன்னை வேதனைப்படுத்துகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise God, praise God, praise God. Hallelujah. நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். நல்ல ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை சுத்திகரிக்கிறவரே ஸ்தோத்திரம், என்னை விடுதலை ஆக்குகிறவரே ஸ்தோத்திரம், என்னை நினைத்தவரே ஸ்தோத்திரம், ஓ எனக்காக பாடுபட்டவரே ஸ்தோத்திரம், எனக்காக முள்முடி ஏற்றவரே ஸ்தோத்திரம், எனக்காக ரத்தமெல்லாம் ஊற்றினவரே ஸ்தோத்திரம், எனக்காக கல்வாரியில் போராடி ஜெயம் பெற்றவரே ஸ்தோத்திரம், அந்த ஜெயத்தை எனக்கு தருபவரே ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று இயேசு எங்களுக்காய் முள்முடி சூடி எங்க வாழ்க்கையில பல நிலைகளில் எங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற முட்களில் இருந்து எங்களை விடுதலையாக்கும்படியாய் நீங்க செய்த கிரியை தியானித்தோம். உங்க வேத புஸ்தகத்துல எழுதப்பட்ட வார்த்தைகளை சிலதை நேரடியான அர்த்தத்தோடு சிலதை ஞானார்த்தத்தோடு நாங்கள் தியானித்தோம். எத்தனையோ விதமான முட்கள் இருக்கிறது, அதெல்லாம் இன்றைக்கு மாற்றி ஒரு நல்ல நிலமாக எங்கள் உள்ளத்தையும் எங்கள் வாழ்க்கை முழுவதையும் நல்ல நிலமாக, ஒரு ப்ரொடக்டிவ் லேண்டாக, பலன் தரக்கூடிய ஒரு நிலமாக நீங்கள் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். அந்த கிரியை இன்றைக்கு செய்ய தொடங்கி இருக்கிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுக்குள் வல்லமையாய் தெளிவாய் சரியான கிரியை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி படைத்தவர்களாக இந்த இடத்தை விட்டு எழும்பி போகிறோம். கர்த்தர் எங்களுக்குள் தொடர்ந்து கிரியை செய்யும் ஆசீர்வதியும் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வல்லமையும் கிரியைகளும் நம் அனைவருடன் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம்.